நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி. இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர்மேனி. நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி. இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ணம் மலர்மேனி. பத்தரை மாற்று தங்கம் குங்குமம் நெஞ்சினில் சங்கமம் ஆகிட பொங்கிடும் வெள்ளம் எங்கும். மல்லிகை பூவிலும் மெல்லியதாகிய செம்வண்ண கால்கள் பிறந்த நித்தம் மாறிட இத்தனை நாடகம் ஒத்திகை பார்த்தது. தழுவாதோ கைகள் தானாக நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராஜா. இன்று முதல் இனிய சுகம் பெற வேண்டும் வண்ண புது ரோஜா. கட்டழகானது ஒட்டுறவாடின எண்ணங்கள் தேடி போகும். சித்திர பூமகள் முத்தமலந்திட எத்தனை காலமாகும். எனக்கும் கல்யாணம் நடக்கும் போது எனக்கும் ஒரு பையன் இருந்தான். இல்ல என் அண்ணன் மாவன்.
அவனுக்கு வயசு ரெண்டு. அவன் அப்பவே சொன்னான், இந்த பைத்தியக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்காதன்னு. கேட்டனும் இல்ல, அனுபவிக்கிறேன். இதுல எல்லாம் குறைச்சல் இல்ல, பாடத்தை கவனிங்க. பேபே, ஒரு வகையில நீ என் சம்சாரம், இன்னொரு வகையில இன்டெலிஜென்ட்லி. ஒன்ன நான் அனுசரிச்சு போறான், உன் தம்பி அனுசரிக்க முடியுமா? வா, நான் உங்களை அனுசரிச்சு போறேன். ஆனா தயவு பண்ணி ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க, இனிமே இங்கிலீஷ்ல பேசுறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சகிக்க முடியல இன்டெலிஜென்ட்லி. என்னங்க, யாரோ கவர்மெண்ட் ஆபீசரா உங்களை பார்க்கணும்னு அடட்டி கேட்டாரு, இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். கவர்மெண்ட் ஆபீசரா? ஆமாங்க. மாமா, அரிசி மூட்டை எல்லாம் பதுக்காதீங்க பதுக்காதீங்க கேட்டீங்களா? கவர்மெண்ட் ஆபீசர் வந்துட்டாரு, கையில விளங்குதான். என்னமோ தெரியல. சரி, நீ எல்லாத்துக்கும் நீ போய் இந்த அரிசி மூட்டையில ஜம்காரத்தை போட்டு மூடி தர்மலிங்க. சத்தியமா நான் இல்ல சார், இவர் தான். உங்க அப்பா பேரு சிதம்பரம் தானே? அப்பா பேர் தானே கேக்குறாரு, இதுல என்ன குழப்பம் சொல்லி தொலைங்களேன். சிதம்பரம் பிள்ளை தாங்க. என்ன சிதம்பரம் பிள்ளை தாங்க? இவர் அப்பா சிதம்பரம் தான், இவர் தான் சிதம்பரத்தோட பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை அவர்கள் இருக்காங்க? என் வேலைக்காரனை சேர்த்து எட்டு பேர் சார். அதுல எல்லாருமே அரிசி சாப்பிடுறவங்க தான். இவரை தவிர காரணம் இவருக்கு சர்க்கரை வியாதி, கோதுமை தான் பாகம். அவரு நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தானடா கேட்டாரு. எனக்கு வியாதி எத்தனைடா கேட்டாரு? எல்லாம் ஜமக்காலம் போட்டு முடிக்கலாம். இவங்க உங்க பெண்ணா? ஆமா சார். அவ என் சம்சாரம் சார், அவ ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறதுல கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு மாதிரி இருக்கிறான். ஆனா சார், வயசு 48. ஆபீசர் கேட்ட பொய் சொல்லப்படாது, உள்ளதை சொல்றோம். சார் நிக்கிறீங்களா? வாங்க உட்கார், உட்காருங்க சார். வாங்க 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 உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க, என்ன பாக்குறீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? எல்லாரையும் கூப்பிடுறேன் சார். ரத்னா, ரத்னா, பயப்படாது பயப்படாதீங்க. இப்போ என் பெரிய பொண்ணு வர்றதா அர்த்தம். எப்போதுமே கூப்பிட்ட உடனே கையில இருக்கிறத எடுத்து அடிச்சு விட்டு தான் வரும். ஆனா ஒரு நாளைக்கு ஒண்ணுதான். இத பாத்தீங்களா, இதுதான் என் முதல் பொண்ணு, சீமந்த புத்தரி, கலியுக அல்லி, லலிதா. இதுதான் என் ரெண்டாவது பொண்ணு, மாசம் ஒண்ணுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் 2000, அலங்கார பிரியை. கஞ்சனா, இதுதான் என் மூணாவது பொண்ணு, சங்கீத பைத்தியம், ஹார்மோனியத்துல 5-6 கட்ட தான் இருக்குன்னு இம்புட்டு நீட்டத்துக்கு பிரியானா வாங்கி கொடுத்துருக்கேன். இத வந்துகிட்டு இருக்கிறாளே, இவதான் என் 4வது பொண்ணு, பேரு காந்தா, சினிமா பைத்தியம், கண்ணகி படத்துல இருந்து கலாட்டா கல்யாணம் வரையிலும் தலகிழ பாடம். கொஞ்சம் கீழே வர்றீங்களா, ஆபீசர் வந்திருக்காரு. சம்சாரத்தோட தம்பி ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார், வந்த வேலை முடிஞ்சது, நான் வரேன். மறந்துட்டு போறாரு, ஏன்டா மடியை பிடிச்சு இருக்கிற? என்ன சொல்றீங்க சார்? நான் ஒரு சென்சஸ் கிளர்க், இந்த வருஷம் ஆபீஸ்ல கரெக்டா லிஸ்ட் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால கொஞ்சம் கெடுபடி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. ஓஹோ, ஆமா, என்ன கிளார்க் சொன்னீங்க? சென்சஸ் கிளார்க். இதுக்கா இவ்வளவு பெரிய ரகல? ஏண்டா மாப்பிள, சென்சஸ் என்னடா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஜனத்தொகை கணக்கு சார். நான் நினைச்சேன் இங்க மாவா அரிசி எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாரு, அதை கண்டுபிடிக்கதான் வந்துட்டீங்கன்னு நினைச்சேன். அதுக்கு வேற ஆபீசர், நீங்க போய் அவரை அனுப்புங்க, நான் வரேன். வாங்க, வணக்கம். நல்லா இருக்கு. ஏப்பா, முதலையே என்ன விசாரிக்க கூடாது? அதானே இந்த மாதிரி புதுசா ஒரு ஆசாமி வந்தா படிச்சவங்க எங்கள யாராவது ஒருத்தர் கூப்பிட கூடாது? நான் கூட என்னமோ ஏதேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் பயந்திருக்க மாட்டேம்மா, நான் தைரியமா தான் இருந்தேன். இந்த கடங்கார பய திடீர்னு அரிசின்னுட்டான், அதுல எனக்கு ஆடியே போச்சு. போ, இந்த லூச ஒரு ஆளா பாய்ச்சி நீங்களும் பயந்துட்டீங்களேப்பா. ஏண்டி காந்தா, மாமாங்கிற மரியாதை கூட இல்லாம பேசுற? அப்படியே அப்ப அவதாரம், அதே புத்தி. பல்ல உடப்பேன், என் வாய கடறாத, போட. உங்க காஞ்சனாதான், எனக்கு நீதான் உலகவேன்னு சொல்லுவீங்களே அதே காஞ்சனாதான். இப்படி கொஞ்ச நாளா நீங்க என்ன வெறுக்கறத நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமோ, நான் உங்களே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, இந்த மாற்றத்துக்கு காரணம் தான் என்ன, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க மோகன், நான் ஏதாவது தவறு செஞ்சனா? காஞ்சனா, நீ ஒண்ணு செய். என்ன மோகன்? ப்ளீஸ் கெட் அவுட்.
Can I talk to the manager? Ah, hello, good evening. Yes, sir, state of Madras ship paper, then? Ah, 16th, ah? Thank you very much. Thank you. எப்போ உங்களுக்கு ஆபீஸ் வேலை தானே? உங்களுக்காக எவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருக்கிறேன். வாங்கிட்டு இருப்போம். சார் சார், ஒரு 10 minutes வந்துடுறேன். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஆபீஸ் தயவு பண்ணி சீட்ல உட்காந்துக்கிறியா? நான் உங்க முதலாளியை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும் சார். கொஞ்சம் இப்படி உட்காருங்க. பார்க்க முடியாதுன்னு சொல்லு. யாருங்க? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, நதிங். உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லு. என்ன என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னார? உன்னை யார் இங்க வர சொன்னது? யாரை கேட்டு உள்ள வந்தேன்? ஹலோ, ராம்மோகன் கம்பெனி, மிஸ்டர் மதனோட பேசணும். யாருக்கு டெலிபோன் பண்ற? ராங் நம்பருக்கா? என் ஃப்ரெண்டுக்கு. யார் அது ஃப்ரெண்டு? ரட்ட பின்னல் கோகிலாவா? இல்ல, அவ அக்கா. யார் அவ அக்கா? ஓ, பரட்டத்துல பங்கஜமா? நான் யாரு போன் பண்ண உனக்கு? என்னடா ஃபோன், கெட் அவுட். நானா போன்? புதுசா ஒரு படம் ஒண்ணு வந்திருக்குதான். அந்த படத்துக்கு பேரு என்னமோ இருந்து எடுத்தானோ செத்து எடுத்தானோ. அதுல காந்தாவுடைய அபிமான நடிகர் நடிச்சும் படம் ஓடலையா? அதுக்காக ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு அவைய ப்ரொடியூசர் எழுதிட்டு போறான். வாய கிளறாத, இங்க என்ன டிரபிள்? மாமா, இவ இருக்கிறாள தினம் 3:30 யாருக்கோ டெலிபோன் செய்துட்டா இருக்கா? விசாரி. ஏண்டி உண்மையாவா? உடனே மேல போச்சுக்காத, காசு கொடுத்த டெலிபோன் வாங்கினதானே? அவ எதையாவது கையில வச்சிருக்கும் போது ஒண்ணும் பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். நீ ஒரு பைத்தியகார பிள்ளைமா. இந்த நேரம் பார்த்து நூறு கண்டையா கையில வச்சிருக்கிறது? நல்ல பெரிய கருங்கல்லாடுதான், மண்டைய பார்த்து அடிக்க வேணாம். பேசாம இருங்க. எல்லாருமா சேர்ந்து ஏன் இப்படி அவனை இலக்காரமா பேசுங்க? நீ வர விட்டு நம்ம கீழே போவோம். நீ வாக்கா. இனிமே என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது சொன்ன இவனை கொஞ்சம் கண்டிச்சு. உங்க குடும்பத்தை யாராலையும் திருத்த முடியாது. பாத்தியா என்ன சொல்ல? ஐயோ, இவன் கோச்சுக்கு போனா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டி கோச்சுக்கு போறாடுக்கு. எவ்வளவு தடங்க, கள்ளக்காதல் புரிவது குற்றம். ஏண்டி மறைக்கிற? புத்தகத்துல போட்டிருக்கு, காதல் என்பது ஒரு பிசாசு போன்றது, அதை பத்தி கற்பனை செய்யலாமே தவிர நேரில் பார்க்க முடியாது. நிறுத்தி போற, போய் ரூம்ல படிய. நான் இங்கதான் படிப்பேன். போடு. என்ன? போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். போனே உடைக்கிறியா அப்பா? மேடி என்னடி கோபம் உனக்கு? என்ன ஒண்ணும் கேட்காதே. போகும்போது உன் மோகனை பார்க்கணும் ஜாலியா போன, வரும்போது ஒரே கோபமா வரிய. என்ன நடந்தது? இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. மோகன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டார். ஆண்கள் சுயநலக்காரர்கள், இதய மற்றவர்கள், தூய்மையான மனம் படைத்த பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் எத்தர்கள். முறைக்காதே முறைக்காதே. இத பாரு, நீ அவ சொல்றது எல்லாம் நம்பாது. நாளைக்கே மோகன் வந்து உன் காலடியில விழறாரா இல்லையா பாரு. ஹலோ மதன், நான் தான் லலிதா பேசுறேன். ஐ சீ, குவைட் இன்ட்ரெஸ்டிங். Thank you, dear. Very kind of you. உங்ககிட்ட இருந்து தான் நானும் டெலிபோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இதோ 10 நிமிஷம்.
எங்க மேனேஜர் இருக்கானே ஹிட்லர், அவனை எப்படியாவது ஏமாத்திட்டு வந்து சேர்ந்தான். ஆமாமா டெஃபினட்டா. ஓ எஸ் ஓ எஸ் தேங்க்யூ டெஃபினட் வெரி வெரி. அக்கௌண்டன்ட் சார், உங்க காதலி வீட்டை விட்டு பார்க்குக்கு புறட்டாச்சு, நீங்களும் அங்க போயாகணும். வழக்கம் போல உங்க வேலையை நான் பார்க்கிறோம். அதானே வழக்கம் போல என் டிபனுக்குள்ள ரூபாயை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. என்னையா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட இப்படி லஞ்சம் வாங்குற? என்ன பண்றது, அசிஸ்டன்ட் மேனேஜர் ரகசியம் எல்லாம் ஐயா கிட்ட மாட்டிட்டு இருக்க, இத வச்சு புழைச்சாதானே உண்டு. ஐயா என் குடல உருவுறேன் பாத்துக்க, ஹிட்லரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர. மதுரைக்கு மாத்திருப்பாங்க. நேர அருணான் கம்பெனிக்கு போ. ஆபரேஷன் அங்கே வச்சிருக்காங்களா சார்? ஷட் அப், அங்க ஏகப்பட்ட ஸ்டாக் குறையணும். எனக்கு அந்த மேனேஜர் மேலதான் சந்தேகம். நேர அவனை போய் பிடி, செக் பண்ணு சார். அதுக்கு போலீஸ் அனுப்புங்க சார். ஷட் அப், ஹெட் ஆபீஸ்ன்ற முறையில நாம தான் செக் பண்ணணும். அதுக்கு நீ தான் போகணும். யூ ஃபாலோ, யூ கேன் கோ. போ. மக்கு நான் மூஞ்சியே பாத்துட்டு உட்கார்ந்து இருக்க, பேசாம இருக்கிய, ஏதாவது பேச. எப்படி பேசுறதா? நீங்க வந்ததும் வராதுமா? என்ன 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 சொல்ல வந்த? நான் சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லு, வந்தது வராதுமா? நான் இன்னும் அதே மயக்கத்துல இருக்கேன் தெரியுமா? யாராவது வரப்போறாங்க. காதலிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு பயப்படுவானே? எதுக்கா சொல்ல வரேன்னா, நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், லவ் மீ ஆர் லீவ் மீன், காதலி இல்லாட்டி ஆள விடுன்னு. அதுல ஓப்பன் பீச்ல காதலி மணல்ல படுத்திருக்கான், காதலன் அப்படியே வந்து காதலி பக்கத்துல உட்காரன். காதலி இப்படி விலகி போல அங்கேதான் இருந்தா, தலைய லேசா வருடு, காதலி மெய்மறந்து போறா, அப்படியே கட்டி அணைக்கிற. அப்புறம் அப்புறம் என்ன, அந்த சண்டாள டைரக்டர் கேமராவை திருப்பி மணல காமிச்சு விட்டான். சாரி. ஒரு சின்ன அட்வைஸ், என்ன இனிமே நீங்க இங்கிலீஷ் படம் பாக்குறத நிறுத்துங்க. இப்படியே விளையாட்டா இருந்தா எப்படி? நான் என்ன விளையாட்டு காதலிக்கிறவன் நினைச்சியா? வானமே இடிஞ்சு தலையில விழுந்தாலும், பூமியே ரெண்டா பிளந்தாலும் உன்னை நான் பிரியவே மாட்டேன். அட, இப்பதான் வானம் பூமின்னு சொன்னீங்க, அதுக்குள்ள விட்டு ஓடிட்டீங்க. சொல்றது சுலபம், அங்க பாரு யார் நிக்கிறான்னு. எங்க ஆபீஸ் மேனேஜர் ஹிட்லர். இவ்வளவுதானா? ஆமா, இப்பதான் மேனேஜர் பயந்தீங்க, அதுக்குள்ள எப்படி தைரியம் வந்தது? பயம் என்ன, இப்படியே அவன் முன்னால நேரா போவேன். எங்க மேனேஜர் ஒண்ணு அவன் சம்சாரத்தோட வரல, எங்க ஆபீஸ் டைபிஸ்ட் எழுதிட்டு வந்திருக்கான். அப்பாட, மேனேஜர்ன உடனே நானே பயந்துட்டேன். இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிருந்தோம்? எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நான் ஒரு முட்டாள், காதல் கதல் இல்லாம பெரியவங்க சொல்படி கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா, இந்நேரம் என் பையன் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருந்திருப்பான். எப்படி சலிச்சுக்கிறீங்க?
நாளைக்கே உங்க வீட்டு பெரியவங்களை எங்க அப்பாவை பார்க்க சொல்லுங்க, கல்யாணத்தை பேசி முடிக்க சொல்லுங்க. அதெல்லாம் பெரியவங்க வர முடியாது, எல்லாம் நானே தான், டைரக்ட் அப்ரோச் தான். இத பாருங்க, எங்க அப்பா ஒரு மாதிரி, அவரை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா நடந்துக்குங்க. நாளைக்கு நான் எப்படி நடந்துக்கிறேன் பாரு. அப்ப நான் காலகாலத்துல வீடு போய் சேர்றேன். பாய் 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 பாய். மக்கு, காதலனை விட்டு காதல பிரியும் போது இப்படிதான் போறதா? அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒரு வெட்டு, அப்படி ஒரு போஸ் கொடுக்க வேண்டாம். மாப்பிள்ளை விட்டலாம், உங்க அக்கா செய்த காரியத்தை கவனிச்சியா? என்ன கேட்காம பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் ஏழைகளுக்கு விடுதி கட்டியிருக்கிறேன். உங்ககிட்ட கேட்டு வாங்க, அந்த பணத்தை எல்லாம் என்ன கணக்குல வச்சிருக்கீங்க? எல்லாம் கருப்பு பணம். ரெண்டா சத்தம் போடுறேன் இல்லையா? விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதாவது பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற டிபார்ட்மெண்ட். நீர்மா, நான் கொண்டு வரேன்பா. யாராவது கொண்டாங்க? இந்த பதுக்கல் பேர் வழிகள் எல்லாம் பிடிக்கிற ஆபீஸ், அதுக்கு பக்கத்துல ராம்மோகனன் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு, அதுல நானு அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறேன். காலங்காத்தால வந்து என் வாயை கிளறேன் சார். நான் தங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் சார்? நான் வந்ததுனால உங்க யாருக்கும் இடைஞ்சல் இல்லீங்களே. இப்பதானே வந்திருக்கிற, இனிமேதானே தெரியும். சார், நான் ஒரு பிஏ பட்டதாரி. கம் டு ராங் பிளேஸ். பிஏ படிச்சிருக்கீங்களா? அப்புறம் எங்க மாமா கிட்ட என்ன பேச்சு? இங்க ஒண்ணு வேலை காலையில போயிட்டு வாங்க. சும்மா இருப்பா, நான் வேலைக்காகும். சார், என் சொந்த விஷயமா உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். என்னது? நான் உட்கார் 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 உட்கார சொல்லிட்டேன். என்னது சார்? விஷயம் சின்னதுதான், ஆனா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான். ஸ்டார்டிங் ட்ரபிளா சார்? நான் வாலிபன், நீங்க பெரியவர். அதாவது ஐ எம் எ யங் மேன், யூ ஆர் எ ஓல்ட் மேன். தட் மீன்ஸ் யூ ஆர் எ கிழவன், ஐ எம் எ வாலிபன். நான் தம்பி தம்பி என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா சார், நான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன்ல சார். இன்னமா அதான் சொல்றேன். நான் வேற சொல்றேன் சார், ஆனா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் மட்டும் வரக்கூடாது சார். ஏன் நீ இப்பதானே வந்த, உன் மேல ஏன் எனக்கு கோவம் வருது? கோவம் வருது? ஏன் நீ மாயக்காரன் சொல்லாம சீரட்டில பார்த்தா எனக்கே கோவம் வருது. தட் மீன்ஸ் அங்க சொல்லிறேன் சார். அதாவது இந்த காதல் கல்யாணத்தை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? காதலை பத்தி எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுங்கிட்ட போய் கேக்குறீங்களே, அது கிழா. தம்பி, நான் பொதுவா சொல்றேன், காதலிக்கிற அத்தனை பசங்களும் மடப்பசங்க. ஆமா, எதுக்கு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்ட? சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணு என்ன லவ் பண்றான், தட் இஸ் ட்ரூ லவ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன், என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ விரும்புறான். இந்த கல்யாணத்துல யாருடைய துணையும் இல்லாம நானே முயற்சி பண்ணி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்களை முடிச்சு வைக்க சொல்லலாம்னு. சும்மா இருக்கிறேன், வாய நீ கிளற. ஏப்பா, உன்னே எனக்கு இப்பதானே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ற பொண்ண நான் எப்படி உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சார்? அதை நான் எப்படி சொல்லட்டுமா சார்? சார் சொல்லட்டுமா? சார் சொல்லட்டுமா? சொல்லிடுவேன் சார். நான் லவ் பண்ணது உங்க பொண்ணதான் சார். நம்ம வீட்டு பொண்ணுங்க சாதாரணமாவே கண்ணை சிமிட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக நீ லவ் பண்ணிருந்தா? ஐயோ இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் அப்பாவை சார், உங்க பொண்ணு தான் என்ன லவ்வோ லவ்னு லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிடான்னு சொன்னீங்க. கழுத்த திருவரா வேணும் உங்க பொண்ணைய கேளுங்க. ஏமா ரத்தனா, ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு புஸ்தமா படிக்கிற. ஆமா, எப்படி இருந்தாலும் நீ லவ் பண்ண. லைப்ரரிக்கு போறேன், லைப்ரரிக்கு போறேன், லவ்வா லவ்னு லவ்வா பண்ணிக்கிட்டு இருக்க. காதாவது கத்திரிக்கையாவது இந்த ஆள் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் மிஸ்டர், என்ன சார் இது? மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு சார். நான் தப்பா சொல்லல சார், என் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டேன் சார்.
ஹீரோயின் வந்தாச்சு, என்கொயரி ஆரம்பிங்க. ஏண்டி முன்னமே வேற உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எங்க, வேர், எப்போ, வென், எப்படி, ஹவ், என்ன சூழ்நிலை? சும்மா ஐடியட். நீங்க காட்சி அப்படி. அப்பா, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அவர் மேல எந்த தவறும் கிடையாது. இத நானே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னா, அவரையே நேர்ல வந்து உங்களை கேட்க சொன்னேன். நிறுத்து, யாருக்கு இப்ப தந்தி அடிக்கிறேன்? ஏமா, என்ன தைரியம் இருந்தா என் உத்தரவு இல்லாத இப்படி இருந்தால காதலிச்சிருப்பேன்? நீங்க ஒரு பைத்தியம் சார். இந்த காலத்துல எந்த பொண்ணு அப்பா அம்மாவை கேட்டுக்கிட்டு காதலிக்குது? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நிக்காம பர்மிஷன் அது கேக்குறாங்களே. அப்பா என்ன மன்னிக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரை தான் பண்ணிக்குவேன், அப்புறம் உங்க இஷ்டம். விட்டலா, விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்த பிறகு எதுக்குடா என்கொயரி? தம்பி, உன் கல்யாணத்தை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்து. ஐயோ, என்ன சார் திடீர்னு குண்டு போடுறீங்க? ஏன் சார்? ஏன் சார்னா, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நான் தயாரா ஆகணாமா? சார் தம்பி, நீ என் பொண்ணுக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பீல்ல? சார், உங்க பொண்ணுக்காக என் ஆயுசு பூரா நான் காத்துக்கிட்டு இருக்க தயார் சார். சார், ரொம்ப நாள் ஆகுமா சார்? சார், நீங்க பணத்தை பத்தி ஏதாவது ஒரி பண்ணிக்கிறதா இருந்தா கவலையே படாதீங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் வாங்கி தர்றேன். நீங்க உங்க வீட்டை மட்டும் அடமான வச்சா போதும். அது இல்லப்பா, இவருக்கு வேற பிரச்சனை. பிளைனானா சொல்லுங்களேன். தம்பி, என் பொண்ணு இங்க பிறந்த உடனே ஜாதகத்தை கொண்டுகிட்டு போய் ஜோசியக்காரங்கிட்ட நீட்டினேன். நீட்டின உடனே அவன் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, உன் பொண்ணுங்க பிறந்த தோஷம் உனக்கு ஆயுள் பலம் கம்மின்னுட்டான். ஆனா பாவி, இதுக்கு என்னடா பண்றதுன்னு கேட்டேன். ஒரே பந்தல போட்டு நாலு கல்யாணத்தையும் ஒன்னா முடிக்கிறதா நீ வேண்டி கேட்கணும். ஓடுனேன், திருப்பதி வெங்கடாஜலபதி காலில் போய் விழுந்தேன். அப்படியே கல்யாணத்தை முடிக்கிறதாக வேண்டிக்கிட்டேன். நல்லா வேண்டிக்கிட்டேங்கப்பா. வேண்டிக்கிட்டா என்ன, அப்படியே செஞ்சா போச்சு. நீ ஒண்ணப்பா ஒன்னே, இப்பதானே போனா போது மாப்பிளையா ஏத்துக்கிட்டேன். இன்ன மூணு மாப்பிளைக்கு எங்க போறது? கரைச்சி பொண்ணுக்கு கூட கவலை இல்ல, என் தம்பி இருக்கான். எஸ், நான் இருக்கேன். வீட்டால் எஸ்எல்சி ஃபெயில். ஐயே, ஆசைய பாரு, இந்த குரங்கு எவ கட்டிக்குவா? நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல, அதனால இன்னும் ஒரே ஒரு மாப்பிள்ளை பார்த்தா போதும். ஐயோ, அப்ப மாமா வேண்டுதல? மாமா அவுட்டா? வக்கீலுக்கு சொல்லி அனுப்பிட்டு உயில எழுத. அதானே, நாலு கல்யாணமா ஒண்ணு நடக்கணுமே. என்ன ரத்னா அது? அதுக்காக என் கொள்கை என்ன ஆகுது? ஐ ஹேட் மென் ஃபோக். நாங்களே வெறுக்கிறேன், எனக்கு கல்யாணமே தேவையில்லை. கேட்டியா தம்பி? இப்படிதான். இது மட்டுமா, வெளியில ஒண்ணு போயிருக்கு, அது வந்த பிறகு அது என்ன சொல்லுதோ தெரியல. தம்பி, இந்த வீட்டுல ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைப்பு. அதுக்குத்தான் நான் சொல்றேன், நடந்தா நாலு கல்யாணமும் ஒன்னா நடக்கணும். இதுதான் என் வேண்டுதல். அவ்வளவுதானே சார்? அந்த விஷயத்தை ஏகிட்ட விடுங்க சார், நான் ஜாம் ஜாம்னு முடிச்சு போடுறேன் சார். உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தனை சேர்த்துங்க சார். ஒற்றா ஒற்றா, அட சும்மா இரண்டா, குறை மாசத்துல பிறந்தவனே. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, நாலு பொண்ணுக்கு நாலு மாப்பிளைங்க நீச்சு போதுமா? அது போதும். போதும் இல்ல, விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். அத்தை வரட்டுங்களா? மாமா வரட்டுங்களா? தம்பி, ஏய் பையன் நல்ல இன்டெலிஜென்ட். ஐயோ, இங்கிலீஷ் சந்திரா கழுத வடா. நான் அங்கேயே முறைச்சுக்கிட்டு நிக்கிறேன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுட்டா, உட்காரு. நான் தான் உன்னை பார்க்கல, நீ ஏன்டா என்ன பார்க்க கூடாது? இதான் ஃப்ரெண்டா? ஆமா, உன் குடுமி சும்மா ஆடாத, எதுக்காக வந்த? வேற எதுக்கு? ஒரு 500 ரூபாய் பணம் கடன் கொடுறா, ஜாக் பாட் ஆட போனோம். நீ சூதாட நான் பணம் கொடுக்கவா? உங்க அப்பா தான் பேங்கர் ஆச்சு, செல்ல வைக்கிற அளவுக்கு பணம் இருக்கு, பரவாயில்ல விட. கறக்கிறது உழக்கு பாலு, உதைக்கிறது பல்லு போக. வாங்குற சம்பளமே 500 ரூபாய்க்கு சூதாடுறியா? நிறுத்துற, கொடுக்க இஷ்டம் இல்லனா விட. நான் அட்வைஸ் பண்றேன், எனக்கு வேற இடம் இல்ல. நீயே சொல்ற வேற இடம் நல்ல இடமா? மறந்தே போயிட்டதா, உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? இலை படிக்கும் போதுதான் உனக்கு அறிவு கிடையாது, இப்பவுமா என்ன போய் இந்த கேள்வி கேட்கலாமாடா? எனக்கு போய் யாரா போட்டு கொடுப்பா? நான் கொடுக்கறேன்டா. எப்பா சந்திரா உட்கார்றா, நான் ஒரு பெரிய இக்கட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நானு லலிதான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லுவேன்ல? 2 வருஷமா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த போர்தானா அடிப்ப? விஷயத்த கேளு, எங்க கல்யாண விஷயமா லலிதாவோட அப்பா கிட்ட போய் பேசினேன். அந்த ஆள் என்ன பண்ணா, பாக்கி 3 பொண்ணுங்களுக்கு நீ தான் மாப்பிளை கொண்டுட்டு வரணும்னு என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டான் பாரு. அசந்து போய் உட்காந்துட்டேன். இது கேண்டா அசந்து போனேன், ஒரு மாப்பிளை நானாச்சு, இன்னும் 2 தானே தேடணும். நீயா? அந்த பொண்ணுங்க கட்டிக்க வேண்டாம், மாப்பிளை கொஞ்சம் ஒழுங்கா இருக்க வேண்டாம்டா. என்னடா எனக்கு ரெண்டா குறைச்சல்? ஜாலி ஜிம் காணா மேனேஜர், கைய கட்டினா அவுக்குறது இல்ல. சரி போய் தொலை, அந்த பொண்ணோட தலைவிதி நீ ஒரு மாப்பிளை. அது சரி, 4 பொண்ணுங்கள நல்லதா பார்த்து நீ செலக்ட் பண்ணிருப்ப, எங்களுதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குண்டா. பாக்கி 2 மாப்பிளைக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா பங்க் ஆவற, என்னோட வா, கிளப் கூட்டிட்டு போற, அங்க இல்லாத பசங்களா? சந்திரா, மாப்பிளை தேடுற விஷயத்துல நீ ஹெல்ப் பண்ணிடு, 500 என்ன 5000 கொடுக்க வாடா.
குட் ஈவினிங் வக்கீல் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன மூணு நாலு ஜோக்கர் வந்து காப்பிட்டு இருக்கு, அதான் மூஞ்சிய கூட பாத்து பேச மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே ஆட்டம் பிடிக்கல, இதுல வேற உன் மூஞ்சிய பார்த்தா என் ஆட்டம் என்ன ஆறுது. வக்கீல் சார், என் ஃப்ரெண்டோட டாக்டர்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு நான் மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க பையன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருந்தானே. அட ஏன்பா கூட்டத்துல வந்து என் மனசை வாங்குற? அவன் ஒரு சட்டக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஓடிட்டான். குட் ஈவினிங் ஆடிட்டர் சார். குட் ஈவினிங். உங்க பையன் ஒருத்தன் சந்தானம்னு கல்யாணம் ஆகாம இருந்தானே. ஆமா. அவன் எங்க இருக்கான்? அதை ஏன்பா கேக்குற? அவன் ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாலாஜி பத்திர போய் செட்டில் ஆயிட்டான்ப்பா. என்னடா சந்திரா, வர வர மாப்பிள்ள கொஞ்சம் அதிகமா போச்சு. ஏண்டா நீயும் நானும் பிள்ளையார மாதிரி இருந்தா மத்தவன சும்மா இருப்பானா? அவன் உனக்கு அர்ஜென்ட், லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். மிஸ்டர் மதன் இருக்கார? அவர்தான் மிஸ்டர் மதன். நீங்க தான் மிஸ்டர் மதனா? எஸ். நீங்க யாரு? நான் தான் காஞ்சனா, லலிதாவோட சிஸ்டர். ஐயா என்னது, ரொம்ப வயரண்டா, பயமா இருக்கடா. சுபரா. என்னம்மா? நீங்க இங்க இருக்கீங்கன்னு அவ சொல்லி தான் அர்ஜென்ட்டா உங்களை பார்க்க வந்தேன். சாரி, உங்களோட சண்டை போட வந்தேன். ஏமா, நீங்க யார் சார் எங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க? ஆர் யூ மேரேஜ் புரோக்கர்? பத்திரடா, நீங்க சொல்ற மாப்பிள்ளைய தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணுமாமே. ஐ அம் ரியலி வை. வக்கீல் சார், இப்ப மாத்திரம் இங்க என்ன பார்வை? சீட்டை பாரோம், எல்லாரும் பாக்குறாங்கம்மா. இப்படி வா, இப்படி வா. காஞ்சனா கோச்சுக்காதே, எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக தான் உங்க வீட்டுல நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கு, உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏன் சபதத்தை விட முடியுமா? சபதம் என்னவோ? உனக்கு விரோதமா நான் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், சொல்லு. ஆமா, ஜஸ்ட் நவ இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தான். இத பாருங்க, நான் என் ஃப்ரெண்டு சந்தர், உங்க குடும்பத்துக்கு நான் மாப்பிள்ளைய வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ உயரம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஐ லைக் யுவர் சார். உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஐயோ ஏமா சத்தம் போடுறேன், நீ யாரையாவது விரும்புறியா சொல்லு, அவனையே மாப்பிள்ளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். மிஸ்டர் மதன், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். மோகன் ஒருத்தர் என்ன மனப்பூர்வமா காதலிச்சார், நானும் விரும்பல. நியாயந்தா? இப்ப திடீர்னு என்ன வெறுத்துட்டு ஒரு நாட்டியக்காரி சரசாங்க பெண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு, இதுவும் நியாயந்தா? அப்புறம் தான் நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். சபதம் என்னவோ? அவனை விட்டுட்டு என்ன மாதிரி வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலானா? இல்ல, மணந்தாள் அந்த மோகனை. அப்படி எதுவும் செஞ்சு வைக்காதம்மா, அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். இந்த பாருமா, நீ காதலிச்ச பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல. கவலையை விடு, அந்த பையனையே மாப்பிளையா கொண்டு வந்து நிறுத்துறேன், போதுமா? தேங்க்ஸ். முதல்ல ஏதேதோ தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. அதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சகஜம், வெட்கம் மானம் ஒண்ணும் கிடையாது. வச்சிடுவேன். அம்மா, அந்த பையனை பத்தி முதல்ல டீட்டெயில் சொல்லு. அவன் எப்படிப்பட்டவன், யாரார் கூட பழகுவான், எங்கெங்க போவான்? நாலு பொண்ணுங்கள ஒரு பொண்ணு எனக்குன்னு சொன்னேன், அதுல ரெண்டு இல்லேன்னு ஆயி போச்சு, மீதி ரெண்டு தான் இருக்குது, அதுலயாவது ஒண்ணு தேருமா? டே 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 டே, இப்ப கிளப்புக்கு வந்து கலாட்டா பண்ணால அவளைதான்டா உனக்கு பிக்ஸ் பண்ணலாம்னு இருந்தேன், அவதான் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டாளே. இந்த கடைசி பொண்ணு இருக்கா, அவளை வெளியில கொடுக்கறாப்புல அபிப்பிராயம் கிடையாது, அங்கேயே வீட்டுலயே ஒரு குரங்கு இருக்கா, அவன் தலையில கட்டுறதா முடிவு பண்ணிருக்காங்க. முதல் பொண்ணு இருக்கா? அப்பா, ஆனா ஆம்பளைங்களை கண்டா அவளுக்கு பிடிக்காதான். அல்லி ராணி? அதான் எனக்கா, என் தலையெழுத்து. பாக்குறதுக்கு உன்ன விட அழகா இருப்பாடா, சும்மா தள தளன்னு டெல்லி எருமை மாதிரி. டெல்லி எருமை மாதிரியா? தள தளன்னு இருப்பாள்ல, அது போதும், நான் கால விழுந்து அவளை கவர் பண்ற பாரு. என்ன உன் பர்சனாலிட்டியால நீ கவர் பண்ண போற? ஹலோ மதன். ஹலோ. என்னவே ரசனை தெரியாதவளா இருக்கான், இத போய் டெல்லி எருமைங்களா? வாங்க வாங்க வாங்க, ரைட் சைடு வாங்க, ப்ளீஸ் கம் 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 வாங்க வாங்க. என்ன விட அழகா இருக்குது மதன், கண்ண பாத்தியா? மோரு தொட்டுக்கலாம் போட்டுக்குது, மாவடி கண்ணு பாவி சண்டாளா, துரோகி. அவன் ஏன் காதலிடா? குட் ஈவினிங் சிஸ்டர், ஐ அம் சாரி. நான் உங்க பிரதர். எதுக்கா கன்ஃபியூஷன்? லலிதா, அவன் தான் என் ஃப்ரெண்டு சந்திரன், ஜாலி ஜிம்கானா கம்பெனி மேனேஜர். மதன், நீங்க வந்துட்டு போனாலும் போனீங்க, வீட்டுல ஒரே ரகல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்றாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தாச்சு, உன் சிஸ்டர் இருக்காள்ல, இன்னைக்கு கிளப்ல நாலு பேருக்கு முன்னால என் மானத்தையே வாங்கிட்டான். இதுக்கே இப்படி சொல்லிச்சுக்கிறீங்களே, பெரியவை அக்கா இருக்காளே, எனக்கு கல்யாணமே வேண்டாம் கத்தோ கத்துன்னு கத்திட்டு இருக்கா. யாரா? எங்கேஷா? பலே வேஷ் மாறா, ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் தீரணும். இங்க நாலு பொண்ணுங்க இருக்குது, நாலாயிரம் பொய் சொல்லணுமா? இப்ப அத்தனைக்கு எங்க போறது? பொண்ணுங்களா அதுங்க, அதுங்களா அதுக்கு பிரச்சனை வச்சே. லலிதா, உங்க அக்கா இருக்காள்ல, அவளை இவன் தலையில தான் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கேன். எஸ், நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பொண்ணை வழி கொண்டாந்துறேன். ஓ, நாளைக்கு அவளை பீச்சு கூட்டிட்டு வரட்டுமா? பீச்சுக்கா? வேண்டாம், கூட்டம் ஜாஸ்தி, அங்கெல்லாம் அவ காலில் விழுந்து சரி கட்ட முடியாது. அப்போ கோவிலுக்கு கூட்டிட்டு வரட்டுமா? கோவிலுக்கா? வேண்டாம், அங்க நான் அவ காலில் விழுவேன், நான் சாமி கும்பிடுறேன்னு தப்பா நினைச்சு அவ விரகி போயிடுவான். எதுக்கா இந்த வம்பெல்லாம்?
லலிதா, உங்க அக்காவை நேரா பார்க்க கூட்டிட்டு வந்துரு. ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதா காமிச்சுக்க வேண்டாம். என்னடா நீ போ. அப்புறம் டேய், நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நேரா லாண்டரிக்கு போய் என் துணி வந்திருக்கு வாங்கிட்டு வா. போ இப்போ. இப்பவே நான் நீ ஏ போ. சரி போ. யாரு போன் பண்ணல? எனக்கு தான் உங்க வீட்டு சமாச்சாரமே பெருசா போச்சு. 5 மணிக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன், அங்கே போய் உட்காந்துட்டேன். அப்புறம் உங்க அக்கா வந்து வரும் காற்று சொல்லி தரும் பாட்டு, கண்ணென்ற மொழி பார்த்து பெண்ணென்ற சுதி சேர்த்து. மெல்ல வரும் காற்று சொல்லி தரும் பாட்டு, கண்ணென்ற மொழி பார்த்து பெண்ணென்ற சுதி சேர்த்து. கடைசி பொண்ணு காந்தா உழக்கு மாதிரி இருந்தாலும் ஒய்யாரமா தான் இருக்கிறான். அம்மா,
உங்க ஒவ்வொருத்தரும் பாக்கும்போது எனக்கு பக்கு பக்குங்குது. என்னம்மா எங்க வந்த? எல்லாம் கல்யாண பிரச்சனை தான். உனக்குமா? ஆமா சார், இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் வழி சொல்வீங்கன்னு லலிதா தான் சொல்லி அனுப்பிச்சா. என்ன கையா வர வர மரத்தடி ஜோசியம் மாதிரி ஆயிட்டு இருக்கிற, பிரச்சனை என்னவோ? எங்க வீட்டுல ஒரு லூஸ் இருக்குல்ல, அதான் நான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதை விட ஒரு பாழுங்கணத்துல போய் விட வேண்டாம்மா. பாழுங்கணத்துல விட வேண்டாம், அதை விட நான் பாக்குற பையனை கட்டிக்க. ரெண்டும் ஒண்ணுதான். அவா உனக்கு ஏதாவது காதல் கிதல்னு இன்னும் ஆரம்பிக்கல, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா என் வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு சில கண்டிஷன், அவ்வளவுதான். நிபந்தனைகள் என்னது? அது நம்பர் ஒன், பையன் கிராஜுவேட்டா இருக்கணும். படிச்ச பையனா கேக்குறான். நம்பர் டூ, பையனுடைய அப்பா அம்மா அதாவது என்னுடைய வருங்கால மாமனார் மாமியார் கண்டிப்பா உயிரோடு இருக்க கூடாது. இது இல்ல பொண்ணு கொல்லுடா. நம்பர் த்ரீ, பையனுக்கு சமைக்க தெரியணும். என்னடா இவ சமயக்காரனையும் கேக்குறான், கிராஜுவேட்டாவும் இருக்கணும் எப்படி? நம்பர் போர், முக்கியமான கண்டிஷன், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா அதை கனவை மறக்க கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் கால் கிடைச்சா பாருங்க. இல்ல நோ மேரேஜ். ஐயோ நோ மேரேஜ்னா எப்படி? எனக்கு கல்யாணம் நடக்கணுமாம்மா. அம்மா உன் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு பைத்தியக்கார பைய கூட கிடைக்க மாட்டாமா. நான் எங்க போய் மாப்பிள்ள தேடி எங்க யார? இவனே பறக்கறான், கொஞ்சம் டைம் கொடு பாக்குறேன். என்னமோ பாத்து செய்யுங்க. நான் நினைக்கிறேன் மதரா, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறதுலடா. எங்கடா போற? கொஞ்சம் துணைக்கிடுற. உனக்கு துணை இந்த அரச மரத்து பிள்ளையாடா. இந்த கேஸ் அப்படியே விடு, அடுத்த கேஸ் கவனிப்போம். இது அந்த ரத்னா கேஸ். நம்ம கேஸ் அத சொல்லு. எங்கடா அவங்களை காணா? வருது வருது. அந்த பொண்ணுடா பொண்ணு வருது. தொங்கு தொங்கு. என்னடா இது? கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான்னு சொல்லி கழுத்த கைத்த பாட்டி ஆட்டுற. கல்யாணம் பண்ணிக்கணும்னா இருக்க வர வேற வழி கிடையாது. நான் சொன்னபடி விழுவு. கீழே கிடுகிட விழும். பயமா தொங்குறியா இல்ல? நான் தொங்க வைக்க வரேன். ஐயோ நிம்மதியா சாக கூட விட மாட்டியா? பொம்பளை மாதிரி தெரியுது. உனக்கு பிடிச்சவங்க தெரியுமா? வாட்? ஐயோ தெரிஞ்சா அவுத்து விடுங்கள. யார் மிஸ்டர்? நீ தற்கொலை பலிக்க வந்தவ? என்னது பப்ளிக் பார்க்ல தற்கொலை முயற்சியா? யாராவது பார்த்தா? நானே கண்ட மூடி இருக்க போறேன். எவன் பார்த்தா எனக்கு இல்ல. விடு யங்ஸ்டர், படிச்சவன் செய்யற வேலையா இது? படிச்சவனா இருந்தா என்ன தூக்க மாட்டானா? அவனுக்கு கஷ்டம் வராதா? சுத்த கோழை கோழைதா கோழையாது. ஆண்டவருக்கே பிடிக்கல. முதல் வாட்டி மரத்துல தொங்குற கிளை உளுத்து போற கிளை ஆனதுனால ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டேன். இந்த வாட்டி தொங்குன கயிறு நீளமா போச்சு. நான் சாக முடியல. ஐயோ நான் தாங்கலே, நான் தாங்கலே. நீ ஏன் மிஸ்டர் இந்த வேலையை செய்யணும்? என்னால அப்படி, அதாவது நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, ஆனா எனக்கு மனைவி மட்டும் அவசியம் தேவை. என்ன தர்மசக்கரமான நிலவு பாத்தீங்களா? என்னமே சொல்ற? எனக்கு பெண்களை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு ஒரு மனைவி வேணும். ஆனா என் கொள்கை, நான் பெண்களை அடியோட வெறுக்கிறவன். என்ன பண்ணுவேன்? தொங்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் மிஸ்டர் இதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதா? யாருக்காலையாவது விழுந்து ரெண்டு நாளைக்கு உங்க மனைவியை நடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆசையை வாங்கிட்டு அத்தைய ஊருக்கு அனுப்புங்க. வெரி குட் ஐடியா. அப்போ ரெண்டு நாளைக்கு நீங்க எனக்கு மனைவியா நடிக்க முடியுமா? வேண்டாம், நீங்க வேண்டாம். உங்களால முடியுமா? நீங்க ஒன்னு செய்யுங்க. என்னங்க? பேசாம தற்கொலையே பண்ணிக்கங்க. வாடி லலிதா போகலாம். கழுத்துல கைத்த மாட்டி வேடிக்கை பாக்குறியா? இறக்கி விடுறா, இறக்கி எறும்பு கடிக்குதா? பண்ண அவளை ஏண்டா தொட்ட? அதனால தான் கோவம் வந்து போயிட்டா. உன்ன நினைச்சா எனக்கு என்னடா பண்ணுவேன்? ஆமா ஒதிடா. நல்லா கடிக்குதா? கடிக்குது. தோட்டக்காரே புளியா மரப்படாது. அதான என்ன மரண்டா? வேண்டாம். அடாடாடாடாடாடாடா, ஆஹா
அம்மா அம்மாடியோ அம்மா, மாப்பிள்ள பையனுக்கு இவ்வளவு பெரிய வீடா? இல்ல இந்த வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல இருந்துகிட்டு வாடகை மட்டும் கொடுக்கறான? இல்லப்பா, லலிதா சொன்னா ஃபுல் ஹவுஸ் அவருக்கு தானா? எங்க அப்பா, மாப்பிள்ள இன்டெலிஜென்ட்லி மட்டும் இல்ல, ரிச்சிலி. எங்க மாப்பிள்ளைய காணும்? மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன அவசரம்? எனக்கு இந்த வேலை இல்லையே, இப்படி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க யாரா இருக்காங்க? இது மதன், மதன் வீடு தான், குளிச்சுக்கிட்டு இருக்காரு, வந்துருவாரு. பட்டிப்படக்கோட வந்திருக்கிறீங்க, வெளியூர் போல இருக்குது. ஓஹோ, பையன் வந்திருக்கானா? நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள வல்லியான்னு கேட்டேன். ஏன்னா மதன் தான் மூணு பொண்ணுங்களுக்கு மும்மரமா மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்காரு. அது விஷயமா உங்களுக்கு லெட்டர் போட்டு வரவழைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? வாட், என்ன லட்சுமி, என்ன உளர்ற அறிவுரு? நான் ஒண்ணும் உளரல, என் பொண்ணுங்களுக்கு தானே அவர் மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்காரு. என்னது? நூத்துக்கு நூறு அவர் தரக மாதிரி தான். ஏன்னா பொண்ணுங்களுக்கு அப்ப நான் தானே. அப்பா, கண்டவங்களோட என்ன பேச்சு? வாட் நான்சென்ஸ், நாங்களா கண்டவங்க? எங்க போறாரு? இவரும் குளிக்க போறாரா? ஏமா, என்ன மாப்பிள்ளைய போய் வாடா போடாங்கிறாரு? சின்ன பிள்ளையில ஆனா அவன் சொல்லி கொடுத்த அரிச்சுபடி வாத்தியார. நீ என்னமோ இவரோட பெண்களுக்கு எல்லாம் வீடு வீடா போய் மாப்பிள்ள தேடி அலையறியாமே? அவர் தையும் அவர் மீசையும் பேசுறீங்க, கொஞ்சம் பேசாம இருக்கிறேன். அம்மா, அவர் சத்தம் போட்டாலும் என்ன சம்பந்தின்னு ஒத்துக்கிறாரு. ஆமா, கிளவுன்னா சம்பந்திட்டானு. அப்பா அப்பா, மிஸ்டர் மதன், எங்க அப்பா முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு, இவங்க யாருன்னு தெரியாம விசாரிட் பண்ணிக்கிட்டாரு, அதுக்காக இப்படி இன்சல்ட் பண்றது? பேசாம இருங்கடா, நீங்க பேசாம இருங்கடா, இதெல்லாம் சகஜம். தள்ளுமா சம்பந்தி? What do you talk? He is talking sense. இவருக்கும் எங்க அக்கா? சார், எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது சார். இனிமேதான் சொல்லணும். அவர் பெரிய பணக்காரர், பேங்கர், 50 லட்சம் ரூபாய் கேஷ் மட்டும் வச்சிருக்காரு, அதனால தான் இப்படி சத்தம் போடுறாரு. 50 லட்சமா? 5-6 லட்சம் வச்சிருக்கிறவன அர்த்தம் இல்லாம கத்துறான். 50 லட்சம்னு ஆகாயத்துல போயில கத்தணும்? அப்ப இவரு கத்துல பணம் கத்துறது? ஆமா சார், நீங்க இப்ப போங்க, முள்ள அவர்கிட்ட விஷயத்த சொல்லி நான் சமாளிச்சிடறேன். தம்பி, நீ சமாளிக்கிறதுல இன்டெலிஜென்ட்லி. பேங்கர் சார், கெட் அவுட். ஐ காண்ட் டாலரேட் திஸ் நான்சென்ஸ் எனிமோர். ஐ செட் எனிமோர். அவர் கத்திட்டு மோர் கேக்குறாரு, கொடு. வாங்கப்பா. அம்மா லட்சுமி, மகனை பார்க்கணும் பார்க்கணும் துடிச்சியே, இப்ப நீயே பாத்துக்கிட்டியா இந்த கண்டாவி எல்லாம்? மதன், என்னப்பா இதெல்லாம்? அம்மா, வந்திருந்தவர் எங்க ஆபீஸ் மேனேஜரோட ஃப்ரெண்டு, அவருக்கு 3-4 பொண்ணு இருக்கு. தமாஷா ஒரு நாள் அந்த பொண்ணுகளுக்கு எல்லாம் நான் மாப்பிள்ள தேடுறேன்னு சொன்னேன், இது என்ன தப்பா? அப்பப்பா, எனக்கு பொழுது போல, நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னு சொன்னேன், நானும் போனா போகுது சரின்னு. நீ என்னடா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு மாசா மாசம் எங்கிட்ட இருந்து 3000-4000 வரவழைச்சு செலவழிச்சுட்டு ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? லட்சுமி, இனிமே இந்த பையல ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்கப்படாது, உடனே பேக்க. ஏண்டா மதன் அப்பா மனசு நோகும்படி நடந்துக்கிற? அப்பா, அந்த காலத்துல தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு ராமன், இந்த காலத்துல திருச்சி பேங்கர் மாசலாமணிக்கு ஒரு மதன், அப்படி எல்லாம் தப்பா நடக்க மாட்டேன்பா. உன் விவகாரம் எனக்கு ஒன்னும் பிடிக்கல. கடைசியில காதல் கீதல் என்கிட்ட வந்து கதை சொன்ன, ஐ வில் சிம்பிளி கில் யூ. அம்மா, கதையே காதல் கதை தான் அம்மா, வேற என்ன கதை சொல்லுவேனா? வணக்கம் சார். முருகன் செயல். நமஸ்காரம் சார். முருகன் செயல். சார், உங்க வீட்டில இருந்து மணமகள் தேவைன்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு சார். அந்த பையன் உங்க பையன் இல்லையே? அல்ல அல்ல, எனது தங்கையின் புதல்வர் தான் அவர். ஆமா, பையனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருவரும் இறைவன் திருவடியை அடைந்து விட்டார்கள். நாலு பொண்ணுங்க ஜாதகம் இருந்துச்சு, மூணு வித்துட்டோம், கடைசி பொண்ணு காண்டாக்ட் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடலாம். அவன் பையன் எப்படி படிச்சு முடிச்சுட்டானா? பட்ட பரீட்சையில் தேறி விட்டார். முருகன் செயல் அழைத்தீர்களாமா? இவர்தான் அவர். எனக்கு பிறகு தான் விட்டு செல்லும் சைவ திருப்பணியை இவரும் இவருக்கு வரவிருக்கும் துணைவியாரும் தான் செய்ய வேண்டும்.
ஏழு நரகத்திலையும் உனக்கு கீழ் நரகத்தாண்டா கிடைக்கும். அந்த பொண்ணை இவங்க தலையில கட்டி இந்த குடும்பத்தை கெடுத்தாரா பாவண்டா? எனக்கு கல்யாணமே ஆகலைன்னாலும் கவலை இல்லை, அந்த மாபெரும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன். வா ஐயா, எங்கள் பிழையை பொறுத்தருங்க, வருகிறோம். சின்னப்பட்டி மைனர் இருந்தாரே என் சித்தப்பா தான். யாரு? ஏழு எட்டு கொலைய பண்ணாரு அந்த சின்னப்பட்டி மைனரா? அவரே தான். என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல சார், இந்த ஹிந்து பேப்பர்ல மணமகள் தேவைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தீங்க. மணமகள் தேவைதான். தாங்க யாரும் பையனுக்கு அண்ணனா? பையனே நான் தான். பையன் பாடி பிரமாதம், முகமும் பரவாயில்ல, மீசதான் பெருசு, அதை ஷேவ் பண்ணிட்டா பையன் தான். பதிலா கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல போறியா? இருக்கிட்ட சின்னப்பட்டி பைனர் பரம்பரை. வேற வழி இல்லடா, எங்களுக்கு தெரியாதுன்னு வந்துடுறா. சார், எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், லட்சணமான பொண்ணு, அதைத்தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் இருக்குது. என்ன நிபந்தனை வெளிப்படையா சொல்லுங்க. அந்த பொண்ணுடைய நிபந்தனை என்னன்னா, முதல்ல உங்களுக்கு தாய் தகப்பனார் இருக்கக்கூடாது. உங்களுக்கு சமையல் பண்ண தெரியணும், ரசம் வச்சா போதும். அந்த பொண்ணுக்கு சினிமாவில சேரணும்னு ஆசை, அப்படி சேர்ந்து ஸ்டுடியோவுக்கு போனா நீங்க மறுக்க கூடாது, கூடவே போகணும். கண்டிஷா போடுறீங்க? கண்டிஷா ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு கேட்டு அது சொல்லிச்சு, சீச்சி, நீ உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, சாவிடாச்சு. நான் சொன்னேன் அறிவேட்ட அந்தராத்மா, நான் செத்தா நீ செத்துருவியா? எதுக்கு அவசரப்படாதப்பா, யோசனை பண்ணி செய்யறது. இப்பதான் என்னையே தேத்திட்டு உயிரோடு இருக்கணும்னு வந்திருக்கிறேன், இந்த சமயம் பார்த்து என் மனசு கலக்கி பாக்குறீங்களே? நான் சாகலாம், நீங்க பாக்கலாம், அவ்வளவுதானே? தள்ளு கடவுளே, கொடுவா இல்ல கொடுவா. ரெண்டு பத்து பைசா நான் செத்தவன ரெண்டு பிச்சைக்காரனுக்கு போடுங்க, ஒரு பத்து பைசா செல்லாது குருடனுக்கு போடுங்க, பார்த்தா தீட்டு. நான் ஏதோ ஒரு தமாஷ்க்கு சொன்னேன், நீங்க இப்படி பெருசுப்படுத்துறீங்க? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. யாரு பார்த்தாலும் என்ன காப்பாத்தாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகங்கிறது ஒரு பூஜ்யம், ஜீரோ. இதுல நான் வாழ மாட்டேன், வாழ மாட்டேன். இத பாருங்க, நான் உங்க மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக எதையுமே சொல்லல. நான் ஆங்களை வெறுக்கிறவதான் இருந்தாலும் இப்ப உங்க மேல பரிதாப போறேன். கல்யாண பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். நானும் பெண்கள் அடியோட வெறுக்கிறவன் தான் உங்களை தவிர. இத பாருங்க, என்னுடைய பாலிசி எல்லாம் என்ன தெரியுமா? நான் கடன்காரனா சாக கூடாது, அதுக்காக நீங்க காசு கொடுங்கன்னு கேட்கல. என் அத்தையை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அதுவே போதும். எப்படி நின்னுகிட்டே பேசினா எப்படி? வாங்களே உட்கார்ந்து பேசுவோம். ஏங்க, நான் தான் சாகலையே, அந்த 20 பைசா கொடுங்க.
நீங்க எங்களுக்கு சாதகமா இருக்கணும். நாங்க தப்பி தவறி அப்படி இப்படி இருன்னு கோச்சுக்க கூடாது. சரி சரி, மேல் கொண்டு 10 ரூபாய் போட்டு கொடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். இப்ப காரியத்தை முடிக்க வரலடா. பணம் பறிக்க வச்சிருக்கான். அம்மா 50 ரூபாய் பணம் கொடுத்துறோம், பறிச்சுக்கிட்டு ஒழிஞ்சு போ. ஆனா ரத்னமுண்ட வர மாதிரி காட்டி கொடுத்துறாத. இந்த பாருமா, அத்த மாதிரி பாருமா. என்ன நீ இப்படி பாக்க கூடாதுடா. அம்மா, இப்ப இங்க ரத்னான்னு ஒரு பொண்ணு வருவான். நீ என்ன செய்யணும்? அப்பதான் ஊர்ல இருந்து வந்த மாதிரி சொல்லி கொடுத்தத ஒரு ஒத்திகை பாக்கலாமா? இப்போ நீங்க ஊர்ல இருந்து வர்ற அப்புறம் வந்தாச்சு, நான் பெட்டியை வாங்கியாச்சு. அடுத்த என்ன சொல்லுவீங்க? ஒரு கப் சாயா கொடுங்கன்னு கேப்பேன். என்ன வரும்போதே வயத்துக்கு போட்டு கூட்டி வரதானே? நீ ஏன் சாயா கேக்குற? சாயா பேசாம அவளை ஏற இறங்க பார்த்தா போதும். அப்புறம் இவதான் என் சம்சாரம் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான், அது வரைக்கும் நீ செஞ்சா போதும். அதுக்கப்புறம் அத்தை ரயில் பிரயாணத்தால ரொம்ப களைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உன்ன படுக்க வச்சிருவேன். அவ வர நேரமாச்சு, கரெக்ட் நேரத்துக்கு உள்ள அனுப்புறேன். வெளிய நின்றுட்டு டைத்த வேஸ்ட் பண்ணாத, பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு பெட்டி எடுத்து போ. வரும்போது அத்தகையில கூட போமா. சாயா ஒரே பயமா இருக்கு. முதல்ல பயமா தான் இருக்கும், போக போக பழகி போயிடும். நான் ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா பரவாயில்ல, சாயங்காலத்துக்குள்ள நான் சொத்து எழுதி வாங்கிடுறேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு சாயங்காலம் வரைக்கும் அண்ணா. ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க என்ன தொட்டு பேசக்கூடாது. தொடனோடு தொட மாட்டேன். ஒரு ஆரம்பத்துல தவறி கைப்பட்டுச்சுன்னா அத்தை முன்னால அழைஞ்சிடாதீங்க. பாக்குறாங்க. நமஸ்காரம் பண்ணுமா? நமஸ்காரம் பண்ண. ஏய்யா, ஒரு தாய் இருக்காயா? நீ என்ன சொன்ன? நான் வந்ததும் பெட்டி அப்படிங்க. நான் அவளை ஏற இறங்க பாத்துட்டேன். அதுக்கப்புறம் நீதானே அவளைய மனைவி சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏய பாடத்த மாத்தி நமஸ்காரம் பண்ணுவோம் நீ சொன்ன, நான் பண்ணேன். உன்ன நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறேன். டீ புக்ல கோமா. ஆஹா, ஏ மிஸ்டர், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் நாடகம் தானே? அச்சோ ரத்னா, சரியாத்திரமா நான் தப்பு பண்ணிட்டேன். இது என் அத்தை இல்ல, ரஞ்சிதம். சாயா சந்திரன், உங்களை நம்பி உங்க மேல பரிதாபப்பட்டு நான் இங்க வந்த பாருங்க. என்ன சொல்லணும்?
Are you not ashamed? Not at all. Dey, Mudala, இங்கே வந்து வாரா, என்ன அஞ்சினை கழுத்தடுத்துட்டா. ஓஹோ, நீங்கதானா? மிஸ்டர் மதர், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதானா? மேடம், மன்னிச்சிருங்க, இவன் சிறைது. உயிருக்கு உயிரான நண்பன். இவனுக்கு உங்க மேல ரொம்ப புரியும். எப்படியாவது உங்க மனசை மாத்துறங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சுட்டான். நான் காரணம் இல்லாம ஆண்கள் வெறுக்கல மிஸ்டர். இது வரைக்கும் அவங்க ஏமாத்துக்காரவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அவங்க அக்கிரமக்காரவங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டூபிட். போறா 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 போறா. இங்க நின்னு கால்ல போய் விடுவாத. எப்படி ஒரு இடத்துல நின்னா தானே ஓடிட்டே இருக்கா? என்னங்க கோச்சுக்கிட்டு போறாளா? பொண்ணுல ஒண்ணு ஆக்ட் பண்ணுங்க. பண்ணுறீங்க ஆக்ட் பார்த்தவன். யோ அனாவசமா பேசுற வேலை வச்சுக்காத. எப்படி பண்ணுவ? பல்ல கழிக்க விடுவேன். ஆஹா பாரியா, எனக்கு சேர வேண்டியது மரியாதை கொடுத்தா கொடுத்தா விடா. அறிவு கவனுக்கு அத்தை வருஷத்துக்கு 50 ரூபாயா பேசுறது? ஒன்னு நினைச்சா எனக்கு அப்படியே இதுங்குது. ராஸ்கல், வச்சிடுவேன். என்ன உதடா? இத பாருங்க, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படியே விளையாடுத்தனமா இருந்தா எப்படி? என் பிரச்சனையை பத்தி நீங்க கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கலையே. ஏமா, எல்லாரும் சேர்ந்து என் பிராணனை வாங்குறீங்க. இப்ப உன் விஷயமா தான் யோசனை பண்ணிக்கிட்டே போறேன். நடு ரோட்ல நிறுத்தி வம்பு கெடுக்கறிய. இத பாருங்க, அந்த மோகன் அந்த நாட்டியக்காரி சரசா வீட்லயே விழுந்து கிடக்குறாரு. கொடுத்து வச்சவன். சும்மாரா. டே சந்திரா, அந்த மோகன் பயல எப்படியாவது சரசா கிட்ட இருந்து பிரிச்சு இவ கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா. என்ன? இப்ப நாம ரெண்டு பேரும் நேர சரசா வீட்டுக்கு போறோம். அங்க மோகன் இருப்பான். மோகனுக்கு முன்னால சரசாவுடைய மாஜி காதலன் மாதிரி நாம ஆக்ட் பண்றோம். நம்ம ஏன் ஆக்ட் பண்றோம்? நீ மாத்திரம் ஆக்ட் பண்ற, நான் பாக்குறேன். சரி, நான் ஆக்ட் பண்றேன். அதை கேட்டு சரசா மேல கோபம் கொண்டு மோகன் அங்க இருந்து ஓடணும். ஓடணும். ஒண்ணு அவன் ஓடணும், இல்ல நம்ம ஓடணும். ஒற்று அவசுக்கு நம்ம பேசிக்கிட்டு. அம்மா, நீ கவலைப்படாத, நேரா வீட்டுக்கு போ. நாளை காலையில உன் காலில் வந்து விழுவான் மோகன். போ. பாதி வருவது சுகம் 50-50. தருவது இந்த தங்க கட்டி. வருவது சுகம் 50-50. தருவது இந்த தங்க கட்டி. முத்தமழை இங்கு பொங்கி வர பொங்கி வர வர வண்ணமயில் நடை தட்டி வர தட்டி வர வர முத்தமழை இங்கு பொங்கி வர பொங்கி வர வர வண்ணமயில் நடை தட்டி வர தட்டி வர வர உறவினில் 50-50. வருவது சுகம் 50-50. தருவது இந்த தங்க கட்டி. முத்தமழை இங்கு பொங்கி வர பொங்கி வர வர வண்ணமயில் நடை தட்டி வர தட்டி வர வர மடியில் விழும் பத்து தரம் வெள்ளி கூட
அஞ்சு நட்டை வட்டமிடா வட்டமிடா உறவினில் 50-50 உதட்டினில் 50-50 வருவது சுகம் 50-50 தருவது இந்த தங்க கட்டி முத்த மழை எங்கு பொங்கி வர பொங்கி வர வர வண்டமையில் நடை தப்பி வர தப்பி வர என்ன பண்ற மூட்ல வந்திருக்காரு புடவை அலங்கரித்த உன் இடையிலே இன்று அரைகுறையாடை புக்கள் அலங்கரித்த உன் கூந்தலிலே இன்று இளவம் பஞ்சு பலே 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 போதும் போதும் என்னால நம்பவே முடியலையே பணத்துக்காக வாழ்க்கையில இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரை மோசமில்லான்னு இருக்கேன் மலையாவில என்ன காதலிச்சு கல்யாணம் செஞ்சுட்டு அங்கேயே விட்டுட்டு நீ இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டீன்னா உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா என்ன ஏமாத்தமா இருந்த ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வர பணம் பாக்குறேன் உனக்கு என்ன துணிச்சியா கல்யாணம் ஆச்சு உண்மையிலேயே அன்பு காட்டுறத நடிச்சு என்ன ஏமாத்திட்ட உன்னை நம்பி ஊர் உலகத்துக்கு முன்னால என் கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு சேச்சே நினைச்சு பாக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது இனிமே உன் முகத்துல முழிக்கிறதே பாவம் உங்க குழப்பத்துல என் பிரச்சனை தீர்ந்து போச்சு சார் அம்மா தாயே உனக்கு ஒரு பெரிய குட் பை போயிட்டு வரமா போயிட்டு வர சார் உன்னையாண்டா இனிமே நீங்கதான் எனக்கு அது சந்திரா வந்த நேரம் சரியில்லை போல இருக்கடா எழுந்திருமா நீ என்ன செய்யற உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் காஞ்சனா அந்த நாட்டிக்காரிக்கு முன்னால உன்னை நான் எவ்வளவோ உதாசீனப்படுத்திட்டேன் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு பட்டதெல்லாம் போதும் காஞ்சனா உனக்கு ஒண்ணு தெரியாத அந்த நாட்டிகாரி சரசா ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா அவ புருஷ வேற யாரும் இல்ல மயிலாப்பூர் கிளப்ல தினம் டேபிள் டென்னிஸ் ஆட வருவானே ஒரு சண்டான மதன் என்ன நம்ம ரெண்டு பேருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது போல இருக்கு நேத்து உங்க அக்கா கிட்ட அற வாங்காதான் மிச்சம் சே பொண்ணாவ ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமை 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 என்ன பொறுமை நம்ம ரெண்டு பேருக்கு வயசாகிட்டே போகுது நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா காதல் உலகமே நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிக்கும் ஆமா நம்ம ரெண்டு பேரும் பெரிய ரோமியோ அண்ட் ஜூலியட் உலகமே நம்மளதான் பாத்துக்கிட்டு இருக்கு குத்தி விடுவேன் நீ வேணா ஜூலியட் இல்லாம இரு என்னையே ரோமியோ இல்லங்க ஆரம்பிக்கிட்டுமா காதல் வசனத்தை என் கண்ணு ஓபன் பார்க்ல இருக்கும் ஓபன் பார்க்கா இருந்தா தேடாத இடமே இல்ல
சாட்சிக்கு வர வேண்டி இருக்கும். ஆமா லலிதா, இப்படி இருக்கலாம் போல இருக்கு. பாருமா, செத்து போனான புருஷன், அவன் என்ன மாதிரியே இருப்பான் போல இருக்கு. நான் அவனுடைய டூப்ளிகேட், செத்தவன் செத்தவன் தான். நான் மலேயா பையன் இல்ல, திருச்சி பையன், செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட், மெட்ராஸ்ல வேலை செய்யறேன். இத்தனைக்கு கைவசம் ப்ரூஃப் இருக்கு. மேற்கொண்டு ஏதாவது தகராறு பண்ணு, அவசரப்பட்டு போலீஸ் கூப்பிடாதீங்க, நான் குழம்பிட்டேன். அம்மா தாயே, இன்னுமா நீங்க இருக்கிற, எனக்கு தொல்லை கொடுத்தது பத்தாது, இவருக்கு வேற தொல்லை கொடுக்கணுமா? விட்டுடு விட்டுடு பாவா. உனக்காக தானே இவ்வளவு செஞ்சேன், சொல்லுவோம் சிஸ்டர் கிட்ட. ஆமாக்கா, இவ சொல்றத நம்பாதே. இவகிட்ட இருந்து இவரை மீட்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க. ஏண்டி எங்க ஆள குழப்பவா பார்த்த? பேசாம மலையாவுக்கே ஓடிடு, மறுபடியும் அந்த பக்கம் வந்து ஷூட் பண்ணிடுவேன். ஆமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. வெரி குட், யூ டிட் இட் பைல்வான். ஹலோ, யார் பேசுறது? ஆமா, 33-63-3 தான். ஆ, பேபி அம்மா வேணுமா? ஏன் தர்மலிங்கம் வேணாமா? வேணாமா? அப்ப பேபி அம்மா இல்ல. போற வையா வையா, கிழ என் வாய கடறாத. போன வச்சு எவ்வளவு நாளாச்சு, ஒரு பயலாவது என் பேர் சொல்லி கூப்பிடறானா? அப்பா, அதுக்கு ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும், சும்மா குறை மட்டும் பட்டுகிட்ட எப்படி? அப்பா அப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா 4 ஆள் வேணும். நீ என்னமா திடீர்னு வந்து 4 ஆள் 8 ஆள் கிட்ட? இல்லப்பா, இந்த பியானோ ரிப்பேர் ஆயிடுச்சு, தூக்கிட்டு போறதுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பியானோ ரிப்பேர் ஆகி போச்சு, கிணறு ரிப்பேர் ஆகி போச்சு. எனக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. என்ன சொன்னாரு? நேரா பங்களாவுக்கு போனேன்,
கேட்ல குர்கா உடமாட்டேன்டான். குர்கான்னா பார்த்தா அவருதான் முதலியாரு. என்ன சிம்பிள், அவரும் பெரிய பணக்காரர். என்ன சிம்பிள், என்ன சிம்பிள். உடனே நம்ம குடும்ப கதையை அவுத்து விட்டேன். அவர் சொன்னாரு, மாமா என்ன சொன்னாரு தெரியுமா, தம்பி உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு நான் என்ன புண்ணிய செய்திருக்கணும் சொன்னாரு. உடனே பொண்ணோட போட்டோ காமிச்சேன், அப்படி அசந்து போயிட்டாரு. இத்தனைக்கும் கழுத்து வரைக்கும் உள்ள போட்டோ தான் சார் காமிச்சேன். புல் சிகர காமிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருப்பாரு. தம்பி முதலியார் அப்புறம் என்ன சொன்னாரு? ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் அவர் பையனுக்கு கல்யாணம் ஆனதா சொன்னாரு. சும்மா இருக்கிற வாய கிளறாரு சார். அதுக்காக நீங்க மனசை உற்ற வேண்டாம் சார். மற்ற மூணு பெண்களை பத்தி கவலை இல்ல, உங்க மூத்த பொண்ணுதான். ஏன் சார் அவளை பத்திங்க? குபேரன் வேணாங்கிறா, குச்சேரன் வேணாங்கிறா. அவளை மட்டும் எப்படியாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தம்பி அது எங்களால முடியலன்னு தானே அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சது. சரி சார் விடுங்க, அப்படியே என்கிட்டே விட்டுருங்க. என் தலைவிதி பிரகாரம் நடக்கட்டும் சார். ஒரு வேண்டுகோள், நான் இந்த கல்யாண காரியமா வெளியே திரும்ப சுத்துறதுனால என் கூட லலிதா இருந்தாக்க நல்லா இருக்கும் போல இருக்கு. தயவு பண்ணி அவளை கூட வரணுமா? அதுக்காக ஏன் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சரசா, நம்ம திட்டப்படி மோகன் வீட்டுக்கு நான் வந்தேன், உன்னாங்க காணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே. நான் அவளோட உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா என் கணவர் மாதிரி ஒருத்தர் வந்து இன்னும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் குழப்பம் அடைஞ்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வேறொருத்தர். சரசா, உன் கணவனை என் கையால கொன்னு இருக்க, என் கையாலேயே புதைச்சிருக்க. அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி உயிரோட வர முடியும்? இந்த விஷயமா அனாவசியமா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இந்த மோகன் இல்லைன்னா இன்னொரு பணக்கார. நம்ம திட்டத்துல எந்த மாறுதலும் கிடையாது. பணக்காரனோட நீ பழக வேண்டியது, அவனுக்கு தெரியாம நான் போட்டோ எடுக்க வேண்டியது, அந்த போட்டோவை அவன்கிட்ட காட்டி பணத்தை பறிக்க வேண்டியது. தெரியுதா? நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? கச்சிதமா முடிச்சிட்டேன். நீங்க சொன்ன அந்த ரெண்டு பணக்காரங்களும் இன்னைக்கு இங்க சீட்டாட வராங்க. அதுவாதம், அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறத நாங்க பாத்துக்கிடோம். இப்படி மறுபடியும் கால வந்து விழுங்களுக்கு வெக்கமா இல்ல? முதல் வாட்டி கால விழும்போது வெக்கப்பட்டேன், அப்புறம் விட்டு விட்டேன். எங்க காரி ஆனா கால புடிச்சு தானே தீரணும். நாலு பேருடைய கல்யாணமும் ஒன்னா நடக்க வேண்டாமா? நத்திங் டூயிங். எங்க ஆண் வர்க்கத்தையே அடியோட வெறுக்கிறேன்னு சொல்றீங்களே, நான் நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க வேதனைப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லையா? அத பத்தி உங்களுக்கு என்ன? மறைக்காம சொல்லுங்க, மறுபடியும் கால விடுறேன். வேண்டாம், பழகி போச்சு, பரவாயில்ல. பார்க்கு தானே, இப்ப விட்டா வேற வழி இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் காலேஜ்ல படிக்கும் போது ஜம்புங்கிற ஒரு பணக்கார விட்டு பையன் நாலு பேருக்கு முன்னால நான் வெட்க தலைகுனியும்படியா என்ன அவமானப்படுத்திட்டான். பிடிச்சு எழுத்தாரா? ஜடைய பிடிச்சு எழுத்தான். ஜட கையோட வந்திருக்குமே. இப்ப தாங்க புரியுது நீங்க ஏன் ஜட போடுற பழக்கத்தை எடுத்துட்டு கொண்ட போறீங்கன்னு. அது மட்டும் இல்ல, நான் அவனை பதிலுக்கு இடியேட்டு திட்டினேன். அவன் கோபத்துல என்ன பெண்ணுன்னு கூட பாக்காம எல்லாருக்கும் முன்னால அங்கிருந்த நீச்சல் குளத்துல என்ன தள்ளிட்டு போயிட்டான். நல்ல காலம், உங்களுக்கு நீச்சல் தெரியும், நீந்தி வந்துட்டீங்க. நான் உடனே பிரின்சிபல்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி அவ எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அவரு அவங்க அண்ணன் தாமா இந்த காலேஜையே கட்டினவரு, அதனால இதை நீ பெருசுப்படுத்தாதேன்னு சொல்லிட்டார். நான் நேர எங்க அப்பா கிட்ட வந்து அழுதேன். அவரு நீ காலேஜுக்கு போறதையே நிறுத்திடு, என்னால இந்த பணக்காரங்களோட எல்லாம் மோத முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனா பெண்ணுங்கிற முறையில அந்த சம்பவம் இன்னும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அனிமல் கேவலம் ஒரு ஆம்பளை உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு உங்களை தண்ணீர் தண்ணாங்கிறதுக்காக ஆண் வர்க்கத்தை நீங்க வருத்துறதா? இப்ப என்ன எடுத்துங்க? நாமளை தானே, ஆம்பளை தான் இருந்தாலும் என் மனசு எப்படிப்பட்ட மனசு? மல்லிப்பூ மனசு, குண்டுமல்லி குண்டுமல்லி மனசு. அந்த ஜம்பு போயில உங்க காலில வந்து நான் விழ வைக்கல பாருங்க, அப்புறம் நீங்க உங்க அபிப்பிராயத்தை மாத்திக்குவீங்க. அது நடக்காத காரியம், நினைக்காதீங்க. என்ன பத்தி அவட கம்மியா நினைக்காதீங்க. அந்த பையில காலை விழ வைக்கிறேன், அதுக்கப்புறமாவது உங்களுக்கு என் மேல இறக்கம் பிறக்கும் நினைக்கிறேன். பாவி பைய ஜம்புவா, ஜம்பு. அவன் எப்படி முரடனா? பாத்துறேன். பாத்தியா, உட்கார்ந்து இருக்கானே ஜம்பு, அவனை மாத்திர ரத்னா காலை விழ வச்சுட்டேன். கவலைப்படாத, எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டிய. அதா உன் அண்ணா திரட்டி எடுத்து போற. மரியாதையா அந்த ரத்னா கால போய் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல
அதுக்குள்ள வந்துட்டு உன்ன எங்க அடிச்சான்? என்ன அடி வாங்கிட்டு துஷ்யந்த சமுத்திர மாதிரி அடிச்சான்? தனியா போனா தானே அடிச்சான். ரெண்டு பேரும் சேர்ந்து போனா மறுபடியும் இங்க வந்து மன்னிப்புக்கள் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்னடா அவ்வையார் மாதிரி வர? அம்மா அவளை ரத்னா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு போய் இப்படியா உதவி வாங்கி தருவீங்க? இப்படி அப்படி அல்ல, இஷ்டத்துக்கு வாய்ச்சிருக்கிறான். அம்மா பெருசா கூட வர்றேன், என்ன நடந்தாலும் காப்பாத்தானா? அவன் கையை தூக்கறதுக்கு பொசுக்கு பொசுக்குறான் இவ்வளவு பெரிய பாடி வச்சுக்கிட்டு. பாவி பேச மாட்டேன், அவன் நல்லா தின்னுபிட்டு உத குடுக்கறதுக்குன்னே உடம்ப வளர்த்து வச்சிருக்கான் போல இருக்கு. அவன் பாடி அடியாள் பாடிடா, என் பாடி வெறும் ரொமான்டிக் பாடி. அப்பா மதனா வெறுப்புல கேட்கற நினைக்காத, வழக்கம் போல நான் லாண்டரி புறப்படவா? இல்ல என் பக்கத்திலேயே இருந்து கழுத்தாரு. ஐயோ ஏட்டா மதனா, என்னடா இப்படி பக்கு பக்குன்னு வச்சு ஏச்சி விட்டா? முதலடியிலே நம்ம வந்துருக்கலாம்டா. அம்மா உனக்கு பரவாயில்லடா, அடி வாங்கின கையோட ஒத்தரம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. அப்பா என்ன சொல்லு, என் ஆளுக்காக நான் உதவா வாங்கி இருக்கிறேன். அக்கா என்னதான் சொல்ற? உங்க அக்கா அவன் எங்க சொல்றா கத்தரா? அம்மா அந்த காலத்து அள்ளி பெட்டர், உங்க அக்கா இருக்காளே பயங்கரி. இப்படியே அவ போக்கு கொட்டுக்கிட்டு இருந்தா நாலு கல்யாணமா எப்படி ஒண்ணு நடக்கும்? அதுல அவளுக்கு என்ன ஆசைதான் வரைக்கிறா. படப்படா மறந்து போய் உன்ன காதலிக்கலாம்னு நினைச்சாலும் உன் மூஞ்சிய பார்த்தோன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுறா, இருக்கிற கோபம் ஜாஸ்தியா போயிடுது. டேய் கடவுள் உன்னை கொஞ்சம் அழகா படைச்சிருக்கலாம்டா, ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் வேண்டாம் உனக்கு. ஏடா நீயும் வெயிற முகத்தையும் காட்டக்கூடாது, லவ்வும் பண்ணணும். ஏடா மானசீகமா காதல் வளர்றதுக்கு அவ என்ன மனோன்மணியா இங்க வலிக்குதுடா மதன? மதன் இது என்ன பெரிய பிரச்சனை? இந்த ஆளை விட்டுட்டு ரத்னாக்கு வேற அழகான ஆளா பாருங்களேன். அழகான ஆளா? அப்ப இவரைத்தான் கட்டிக்கணும், சம்மதமா? ஏன்னா உலகத்துல இவன் தான் பெரிய அழகன். ஒரு இடம் பாக்கி உள்ளடா. குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். அடடே வாப்பா. நீ எங்க எங்க வந்த? உங்க வீட்டுக்கு வந்த மிஸ்டர் மதன பாக்கலாம் வந்தேன். டேய் பாவி, நம்ம வருங்கால மாமியாரோட ஒரே தம்பிடா. மாமியாருக்கு தம்பியா? சுத்தாங்க ரொம்ப லட்சணமா இருக்கீங்க. என்ன வந்த உடனே அவலட்சணம் தான் இப்ப லட்சணம்ன்ற? என்ன கேக்க பிடிக்கிறியா? சே உட்கார மதன், நீ யாரு இங்க வேலைக்காரனா? அம்மா எங்க வந்த? மிஸ்டர் மதன், நானே ஒரு வாழ்க்கை துணியை தேடிக்கலன்னு புறப்பட்டேன், ஒரு தீம் கிடைக்கல. கடைசியில உங்க உதவியால ஒரு பொண்ணை தேடிக்கலாம்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒரு பொண்ணு கிடைக்குமா? ஒரே ஒரு பொண்ணு. கருமண்டா நல்லா புறப்படாது. ஏடா என்ன என்ன கல்யாண தரகன் நினைச்சியா? இல்லையா பின்ன? டேய் வெளியே போட ஐடியே. இப்ப எல்லாம் உடைச்சு போடுவேன். கிழிப்ப அங்க ஜம்மு அடிச்சு விட்டேன், இப்ப இவன் அடிக்க போறியா? இனிமே பொண்ணுக்குன்னு நீங்க வந்த ஜாக்கிர. நான் பொண்ணு கேட்டா கோவிச்சுக்கிறீங்க, ஆனா உங்க பேர் இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் பிரபலமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு உங்க வருங்கால மாமனார் இருக்காரு, அதான் அந்த கிழம், அது வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன், பொண்ணு தேடி கொடுன்னு கேட்டா கூட ஆச்சரியப்படுறது. தலை வலிக்கிட்ட இவனை அனுப்புறாங்க, மரியாதைய போறியா இல்லையா நீ? ஆல்ரைட் நான் மாறத்தேன், நானா போறேன். ஆனா ஒண்ணு, வேலைக்கார பசங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுக்காதீங்க. கட்டு மேல வந்து உட்கார்றான். நமக்கு இருக்கிற குழப்பத்துல இவன் வேற. மதன் சீக்கிரம் ரத்னாக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாருங்களேன். வேண்டியது இல்ல, ரத்னா எனக்கு தான். அந்த ஜம்பு பைய ரத்னா கால விழ வைக்கிறேன். எப்படா சஸ்பென்ஸ்? மேடம் ஒன் மினிட், ஏன் அறிங்க? என் எதிரில யாரும் அழக்கூடாது, காரணம் அதை பார்த்தா எனக்கு அழுகு வந்து. என் கஷ்டத்தை நினைச்சு அழற? அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் கஷ்டம்.
ஆனா உனக்கு ரொம்ப சின்ன வயசு, அதுக்குள்ள என்ன? நான் ஒரு அனாதை. எனக்குரிய நானும் அப்படிதான். ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆக போதேன்னு கவலை. எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலை. தட்ஸ் ஆல். ஆக்சுவலா உனக்கு என்ன கவலை? என்ன வளர்த்த பாட்டி என்ன 65 வயசு கிழவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஐயோ பாவம் கிழவன். அக்கிரம மணியாயம். உன்னை கல்யாணம் செய்து கொள்ள எந்த வாலிபருமே முன்னுக்கு வரவில்லையா? இல்லைங்க, என் ஜாதகத்துல ஏதோ குறையும். அதனால என்ன கட்டிக்கு வரவரு 3 மாசத்துல இறந்துடுவாருன்னு ஒரு ஜோசியன் சொன்னா. இது ஊரு பூரா பரவிடுச்சு. வெரி சிம்பிள். அந்த ஜோசியன் தான் நீ சொன்ன 65 வயசு கிழவன். இது உன் பாட்டிக்கு தெரியல. இத பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி. 3 மாசத்துல செத்தாலும் பரவாயில்ல, ஏதோ உன்னை கட்டிக்கிட்டோம் செத்தோன்னு இருக்கட்டும். நீ ரெடியா? நாளைக்கு அஞ்சு மணிக்கு அங்க வந்தா நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாம். உன் பேசுக்கு எதுவும் ஒத்துக்கணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னை ரொம்ப திருத்த வேண்டியிருக்குது. நான் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். டாடா. தீர்மானத்தில் அதற்கு என் பலத்திறந்து பிரயோஜனம் இல்லை என்று என் அறிவை பயன்படுத்தினேன். எப்படி? என்னடா டைலாக் பேசுறியா? ஏண்டா முன்னால டைலாக் பேசக்கூடாதா? பெரிய கிங்சாலமன்வரே மூளைய உபயோகப்படுத்தினா. என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? நல்ல காரியம் தான் செஞ்சிருக்கிறேன். நீங்க என்ன பயப்படுறீங்க? அந்த ஜம்பு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆணவம் பிடிச்சவனா இருக்கலாம், திவர் பிடிச்சவனா இருக்கலாம், ஆனா பாஸ்துக்கு முன்னாலே அடி பயந்துதான் தீரணும். குழந்தைய திருப்பு பெறணுங்கிற துடிப்புல அவ நேரா வந்து உங்க காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் பாருங்க. என்னங்க இது? எங்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், குழந்தைய திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு என்னமா பயமா இருக்கு, நான் போறேன். உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் பாத்தியா? நீ குழந்தைய பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாருங்க, உங்களுக்காக தான் நான் உயிரையே பணையம் வச்சிருக்கிறேன். அந்த மிரட்டல் காயில் எழுதியிருக்கேன், அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பாத்துட்டு உடனே குழந்தைய கொண்டு போய் வச்சிருக்கேன். எப்படியோ என்ன வம்பல மாட்டிடாதீங்க. அஜிஜோ அத்தை கோமா போறாங்க.
போறே அத்தைக்கு தாடா சொல்லு தரதுல என்னடா ஒருத்தன் நீ காணோம் வருவாண்டா அவனுக்கு என்ன நெருக்கடியோ 200,000 கேட்டிருக்கிறேன் பெரட்ட முடியல போல் இருக்கு பெரட்டிட்டு வருவான் என்னடா பெரிய பெட்டியா கொண்டுட்டு வந்து வச்சிருக்கான் 200,000 சில்லறையா மாத்தி கொண்டிருக்காம போறதுக்கு பாவிப்ப இத எப்ப எண்ணி எப்படிடா முடிக்கிறது இன்னொரு பெட்டி பெட்டிக்குள் பெட்டி பெரிய தொகை நோட்டா வச்சிருப்போம் பார்த்து துற நான் யாரும் பார்க்காம பாத்துக்கிறேன் சீட்டு லெட்டர் குழந்தையை திருடியவர்களே குழந்தையை திருப்பி தர வேண்டும் என்றால் ரூபாய் 200,000 தர வேண்டும் அல்லது நீங்கள் சொல்லும் நபரிடம் மன்னிப்பு கேட்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த குழந்தை பிறந்தது முதல் எங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் எங்கள் எல்லா முயற்சியிலும் தோல்வி இதை நாங்களே எப்படி அழிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தயகூர்ந்து நீங்கள் எடுத்துச் சென்றிருக்கிறீர்கள் இந்த குழந்தைக்கு வரவிருக்கும் ஆபத்து தடுக்கப்பட வேண்டும் என்றாலும் நீங்கள் குழந்தையை திருடிய குற்றம் போலீசுக்கு சொல்லப்படாமல் இருக்க வேண்டும் என்றாலும் அதிர்ஷ்டமில்லாத இந்த குழந்தையை தயவு செய்து எங்களிடம் திருப்பி கொண்டு வந்து விட வேண்டாம் சந்திரா பாத்தியா இந்த பணக்காரவங்க அதிர்ஷ்டத்தை காரணம் காட்டி சொந்த குழந்தையும் இருக்கிறாங்க ஒண்ணு பண்ணலாமா குழந்தைய திருப்பி கொடுத்துருவோம் வேண்டாம் அந்த சண்டாள பயலுங்க குழந்தையை கொண்டாலும் கொண்டுபிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு குழந்தை நம்ம கிட்டே இருக்கட்டும் அப்புறம் யோசனை பண்ணலாம் ஒட்டியே தூக்க வச்சு பாருங்க இதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருக்க வேண்டியதில்லை ரயில்வே பிளாட்பாரத்துக்கே போயிருந்துருக்கலாம் டே மதனா சீட்டு வச்சுதான் வச்சாருங்க குழந்தைக்கு என்ன ஆகாரம்னு எழுதாம போயிட்டாங்க அந்த குழந்தை என்னென்ன திங்குமோ பால் பணியாரம் கேட்குமோ வெட்காதி சாப்பிடுமோ பிரியாணியே கேட்குமோ உனக்கு கல்யாணத்துக்கு வேலை வந்துருச்சு இதுதான் கரெக்ட் சதுனம் அப்படியா இப்படி உனக்கு வேலை வரட்டும் தூக்கு மேடைக்கே போறாராம் ரத்னா நாங்க குழந்தைய கூட்டிட்டு போய் விட்டுடலாம்னு தான் நினைச்சோம் அதுக்குள்ள இந்த சீட்டு வந்துருச்சே சீட்டா குழந்தையை திருடியவர்களே அதிர்ஷ்டம் இல்லாத இந்த குழந்தையை தயவு செய்து திருப்பி கொண்டு வந்து விட வேண்டாம் இல்லங்கவே இவங்களும் மனுஷங்களா கரெக்ட் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சுதான் நானே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இதோ பாருங்க நம்ம கல்யாணத்துக்குள்ளேயாவது இந்த குழந்தைய வேற யார் பொறுப்புலயாவது விட்டுடுங்க போயிடுவாங்க நீ வீட்டுக்குள்ள இருந்துகிட்டேன் சூப்பர் மார்க்கெட்
உங்களுக்கு ஆணை தான் பிடிக்காது, ஆம்பளை குழந்தையுமா பிடிக்காது. அதுக்காக குழந்தைய விரத்துற முடியுமா? நான் குழந்தைய கொஞ்சம் ஞாபகத்துல உங்களை கொஞ்சிட்டேன். இதான் இயற்கை. என் ஸ்பரிசம் பட்ட உடனே நீங்க அப்படியே சம்பிச்சு போய் நிக்கிறீங்க பாத்தீங்களா? உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. என் கை பட்ட உடனே உங்களே அறியாம உங்களுக்குள்ள ஒரு கிருகிருப்பு உண்டாயிருக்கு. அப்படின்னா ஒண்ணு இல்ல, என்னையும் அறியாம மறைக்காதீங்க. உணர்ச்சியில மாத்திரம் மறைக்கவே முடியாது. என்னதான் நீங்க மறைச்சாலும் உங்க வயசு அதை காட்டி கொடுத்துரும். அப்படி எனக்கு என்னதான் வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க அறிவையும் அனுபவத்தையும் சேர்த்து பார்க்கும் போது 45 சொல்லலாம். உங்க அழகை அலங்காரத்தையும் பார்க்கும் போது 15 தான் சொல்லலாம். அதுக்கு மேல ஒரு வயசு ஏத்தனா கூட மரியாதை இல்ல. ஒன்லி 50. பாருங்க மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஒரு 15 ருபீஸ் தர முடியுமா? 15? கொஞ்சம் இப்படி வரீங்களா? வாங்க. நீ வேலைக்கார வேலைக்காரன்டா. இதாங்க சார் நீங்க கேட்ட பேபி சை. உங்க சைஸுக்கு தான் ஸ்லாக் வாங்கி போட்டதானே? 1-2 7-8 வாங்கலாம், ஃப்ரீயா கொடுத்தானா பரவாயில்ல. கட்டப்பா இத கட்டிட்டு. சேஞ்ச் கொடுங்க சார். என்னையா இத போய் யோ என்னடா அதனா யோ வெறும் போட்டாயா? அது அத்தையா அப்படி பாக்குற? இப்படி வியாபாரம் பண்ணினா உன் முதலாளி கடை மூட வேண்டித்தான். அது எப்படி மூட முடியும்? நான் தானே முதலாளி. சார் இந்த அட்டையை கிழிச்சு கொடுத்துருங்க சார். முதலாளி உங்களுக்கு என்ன சினிமா பைத்தியமா? சாதாரண சினிமா பைத்தியமா? எப்ப பிடிச்சது? 8 புடிச்சது சார். எப்ப விடும்? தெரியாது சார். சார் எங்க வீட்டுல நீங்க நம்புனா நம்புங்க, நம்மாட்டி போங்க. ஜெயலலிதா, தேவிகா, விஜயா, சரோஜா தேவி, சைலஸ்ரீ, வாணிஸ்ரீ, ஜெயஸ்ரீ. போதையா? ஒரு ஸ்திரீயா விட்டுக்கல. விடுவனா? இவங்க எல்லாருடைய போட்டோவையும் பிரேம் பண்ணி மாட்டிருக்கிறேன் சார். சார் நான் தினசரி தெய்வத்தை கூட கும்பிடுறது இல்ல சார், இவங்கள தான் கும்பிடுறது. அது போதையா? நிச்சயம் உனக்கு மோட்சம் உண்டு. ஏ மதனா, 4வது கேஸ் காந்தாவுக்கு சரியான கிறுக்கம் கிடைச்சிருக்கா, மடக்கி போடு. ஐடியா யப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே சார், இன்னும் வேலை வரலையே சார். வேலை வந்துருச்சு. ஏ மதனா, சரியான பைத்தியக்காரன் கிடைச்சிருக்கான். காந்தாவுக்கு இவன் விட்டா வேற ஆளே கிடைக்காது. சீக்கிரம் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லு. திடீர்னு எப்படி சொல்றது? பையன் பயந்து போறான், நம்ம இடத்துக்கு தள்ளிட்டு போய் அப்புறம் சொல்லுவான். சரி அப்புறம் கலப்பு. யப்பா உனக்கு இந்த ஒரு கடை தானா? இல்லீங்க, டவுன்ல ஒரு பெரிய ஹோல்சேல் கடை வச்சிருக்கேன். யப்பா ஹோல்சேல்? உனக்கு கல்யாணம் ஆகணுமா? ஆமா சார். அப்படின்னா நான் சொல்றபடி கேக்குறியா? என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்காக. நாளைக்கு 5 நம்பர் 5 சிங்கார முதலி தெருவுக்கு வந்தீங்கன்னா அதை பத்தி பேசி முடிவு பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குப்பா, நாளைக்கே வா. சரி சார். ரெண்டு பேரும் நல்ல கவலை கொண்டா கரரா மப்சர் குறைக்க உக்காரியா? அப்ப இந்த பணம் வேணாம். இல்ல அசல ஒண்ணு வேணும். ஆள விடு, கல்யாணம் பண்ணிக்க போறேன். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேடா. என் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கேடா அண்ணா. அனாவசியமா வேதனைப்படுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் ரிப்போர்ட் பண்ணிருக்கிறேன். எப்படி அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு வாங்க? வீணா வேதனைப்பட்டு உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க. என் உணர்ச்சிகளை என்னால கட்டுப்படுத்த முடியலையே. இந்த ஜம்பு எனக்கு இத்தனை செல்வம் இருந்தா ஏடா பிரயோஜனம்? இந்த செல்வத்துக்கு ஒரு வாரிசு வீடு ஏங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தவம் கிடந்து இந்த குழந்தைய பெற்றிருக்கேன்டா. ஆனா இன்னைக்கு இந்த குழந்தைய எழுந்துட்டு நிப்பேன எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்க நடந்தது நடந்து போச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் என் உயிரை கொடுத்தாலும் உங்க குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கிறேன். அன்னைக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு சீட்டு வச்சுட்டு போனானுங்களே, அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி பெட்டியோட போனேன்? ஆமாங்க, அவங்க படிச்சதையும் கேட்டேன். அவங்க பின்னாலே போய்
இருக்கிற இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். சவாஷ்மணி, பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. என் குழந்தை நினைச்சுக்கிட்டு என் அண்ணன் குழந்தைய தூக்கிட்டு போனானுங்களே, அந்த காணாம போன குழந்தை காணாம போனதாவே இருக்கட்டும். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அந்த இடத்துக்கு போய் அந்த குழந்தையை தீர்த்து கட்டிடுறேன். இந்த கொலப்பழி அவங்க பேர்ல வரட்டும். என் அண்ணன் சொத்து புறா எனக்கு வந்துட்டேன். எதுவும் பயப்படாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நல்லடா தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. அப்பப்பா நான் அப்ப நல்லடா தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரு. நான் எங்கு போவேன்? அப்பப்பா நான் அப்ப நல்லடா தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ. கணக்காக பிள்ளை பெறுகின்ற திட்டம் எனக்காகத்தானோ ஏற்பட்ட சட்டம், கணக்காக பிள்ளை பெறுகின்ற திட்டம் எனக்காகத்தானோ ஏற்பட்ட சட்டம், கடன்காரன் வந்தான் நடுங்காத நெஞ்சம், கடன்காரன் வந்தான் நடுங்காத நெஞ்சம், அடங்காத பிள்ளை அழுதாலே அஞ்சும். அப்பப்பா நான் அப்ப நல்லடா தப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த பிள்ளையோ, இங்கே வந்த தத்து பிள்ளையோ, ஆறினாரோ ஆறினாரினாரோ.
மிளராயி எனக்கு உங்களுக்கு இந்த வயசுல இவ்வளவு சின்ன குழந்தையா? பெரிய ஆள் சார் நீங்க. வாப்பா வா. நீல வண்ண கண்ணா வாடா, நீ ஒரு முத்தா தாடா, விளையாட்டு பொம்மே பாரா, பச்சுண்டு நீ விளையாடுடா, நீல வண்ண கண்ணா வாடா. என்ன மிஸ்டர் சந்து, நீங்க லூசுங்கிறத அந்த குழந்தை கூட தெரியணுமா? வாங்க மிஸ் லலிதா, நல்ல சமயத்துல வந்தீங்க. இந்த குழந்தையோட என்னால பாடுபட முடியல, கொஞ்சம் வச்சுக்கிறீங்க. ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல். நதிங் டூயிங், குழந்தை வேண்டெல்லாம் சுத்த நியூஸ். யூ see, ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்கா போயிட்டு வந்தா. அவ என்ன சொன்னா தெரியுமா? அமெரிக்கால குழந்தை பெறதே வெறுக்கறாங்களாம். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்கா போனா உங்க ஃப்ரெண்ட்? நான்சென்ஸ். மதன் எங்க? அமெரிக்கா போகல, அம்ஜிக்கிற வரைக்கும் போயிருக்கான். இந்த குழந்தை சொல்ல தாங்காம இது இருக்கிற வரைக்கும் அவன் வரமாட்டான். சும்மா அழுல. அப்புறம் நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? போலீஸ் புடிச்சு குடுத்துருவான். பேசாம இரு. யாருது இந்த குழந்தை? சார் சார் வந்து இந்த குழந்தை என்னது இல்ல சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போய் வாத்துங்க சார். சார் இது சோமநாதன் சார் வீட்டு குழந்தை இல்ல? சோமநாதன் குழந்தையா? இது ஜம்புவோட குழந்தை. நீங்க நினைக்கிற மாதிரி ஜம்புவோட குழந்தை இல்ல, அவருடைய பிரதர் சோமநாதனுடைய குழந்தை. நீங்களும் மதன அந்த குழந்தையை திருடியதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் கொடுத்ததே நான் தான். வேற நல்ல காரியமா செய்ய முடியும் ஒண்ணு இல்ல. உங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வெரி குட். எங்க இன்னொருத்தர்? மதனா சார், இந்த குழந்தைக்கும் மதனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நானே இந்த குழந்தையை திருடல சார், சும்மா கடத்திட்டு வந்த அவ்வளவுதான். வாங்க என்னோட. அந்த கூப்பிடுறீங்களே, எங்க போறோம்? ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
நடந்தே போறமா இல்ல வேன் வந்திருக்கா? வேன் வரல. வேற யாருக்காவது போயிருக்கா? தெரியல. சவன், இந்த குழந்தை எடுத்துக்க, நடங்க ஸ்டேஷனுக்கு. நான் வந்து நல்ல காரியம் தான் முடிஞ்சிருச்சேன், நான் வீட்டுக்கு போலாமா? நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும். குழந்தை திருடினவனுக்கு ஸ்டேஷன், தகவல் கொடுத்தவனுக்கு ஸ்டேஷனா? பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிறீங்க சார் நீங்க. என்னோட துணையா நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சட. ஏற்பாடு ஒரு மணி நேரம் வாசிக்க விட்டு தானா உடையுது. நீ நடக்கட்டுமா? வணக்கம் சார். பாப்பா வா வா வா. மாப்பிள்ள தேடுற வேலை எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமான வேலை சார். வேலையா? தள்ளி நின்று பேசப்பா. நீங்களே எப்படி சலிச்சுக்கிட்டா எப்படி மகன்? நான் உண்மையா தான் சொல்றேன், நீ வேணா பாரு. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கடவுளை வேண்டிக்க போறேன். கடவுளே எனக்கு பெண்களே பறக்க கூடாதுன்னு. ஆரம்பத்துல வேண்டிக்கிட்டேன், பிறந்தது அரடசன், ரெண்டு காலி நாலு சுத்தி தலையும். நீங்க பெத்து போட்டுட்டீங்க, மத்த வேலையை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு மடைய மாட்டிருக்கேன்ல, அத மாதிரி எனக்கு ஒரு மடைய மாட்டணுமே. ஏன் நீ கவலைப்படுற? நாட்டுல மடையனுக்கா பஞ்சம், உனக்கு ஒரு மடையம் கிடைக்கத்தான் போறான். ஏன்பா நீங்க மாட்டிக்க போறீங்களா? பாய கடராத, பல்ல உடைச்சு போடுவேன். நீங்க பல்ல எல்லாம் சவகாசமா உடைய சார். முதல்ல ரத்னா கூட நான் அவசரமா பேசணும், போய் உங்க அக்கா கூட்டிட்டு வா. ஏன்பா என் ரெண்டாவது பொண்ணு லலிதாவை தானே நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தே, எதுக்கு ரத்னாவை கூப்பிடுற? கதையை மாத்தாதீங்க சார். உங்க மூத்த பொண்ணுக்காக ஒரு பையன் தயார் பண்ணி வச்சிருந்தேன், எதிர்பாராத விதமாக. கல்யாணமே வேணான்னு ரயில் தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டு உடனே தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டானா? அப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சார், இன்னொரு பையனை தயார் பண்ணிடலாமே. இந்த சண்டாள பைய ஜெயிலுக்குள்ள போயிட்டான். அப்ப நாலு கல்யாணமும் ஜெயில தானா? ஏப்பா ஒழுங்கா ஒரு மாப்பிளைய பாருன்னா பக்கா திருடைய பக்கா திருடையெல்லாம் பாக்குறியா? சார் சார், அவன் ஒழுங்கான பையன் தான் சார், நல்ல உத்தியோகத்துல இருக்கிறான். உங்க பொண்ணை சரி கட்டுறதுக்காக ஏதோ செய்ய போய் இப்படி மாட்டிக்கிட்டான். நீ வாய கடவா, அவனை தாலி கட்ட சொல்லுவியா சரி கட்ட சொல்லுவியா? சார் நான் என்ன மிஸ்டர் மதன், ரத்னா சந்திரன் ஜெயிலுக்குள்ள இருக்கு. குழந்தைய கடத்திட்டு போன குற்றத்துக்காக போலீஸ்ல அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் என்ன புள்ள பிடிக்கிற பையலா? நிஜமாவா? சந்திரன் ஜெயிலா இருக்கிறாரு? என்ன சொல்றீங்க மிஸ்டர் மதன்? உண்மையா தான் சொல்றேன், இப்ப நீ நேரில் வந்தாதான் அவனை காப்பாத்த முடியும். நாம போய் அந்த பணக்கார பெரியவர் சந்திச்சு, ஐயா எனக்காக தான் ஏதோ செய்தாரு, இப்படி தவறு நடந்து போச்சு, நீ நேரில் சொன்னீங்கன்னா ஒத்துக்குவார், புறப்படு. ஒன் மினிட் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இந்த பொம்பளைகளுக்கு எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுன்னு தெரியாதுல்ல சார். நீ கோச்சுக்காதப்பா, அந்த சேலை மேலே இன்னொரு சேலையை சுத்திட்டு வந்துருவா. நல்லா சுத்தலாம், தூக்கு மேடைக்கு போறதா இருந்தாலும் ட்ரெஸ் சேஞ்ச் தான் போல இருக்கு. சார் நீங்க தானே மிஸ்டர் சோமநாதன்? ஏ என் பேர் மதன், என் பேர் ரத்னா. சார் நான் மிஸ்டர் தர்மலிங்கத்தோட டாக்டர். ஐ சி. உங்க வீட்டுல குழந்தை காணாம போய் இப்ப கிடைச்சிருச்சு இல்ல, அது விஷயமா சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். பிரியா. ஆமா சார், மிஸ்டர் சந்திரன் எந்த தவறான எண்ணத்தோடவும் இந்த காரியத்தை செய்யல, என்ன திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அவசரப்பட்டு இப்படி செஞ்சார். சார் உங்க தம்பி ஜம்புவுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் மனத்தாங்கல் ஏற்பட்டுச்சு. உங்க தம்பியை பழி வாங்கணுங்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு மடத்தனமா உங்க குழந்தை திருடிட்டு வந்துட்டான். அதை தவறுன்னு உணர்ந்து குழந்தைய திருப்பி கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம்னு நினைக்கும் போது, அது அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தை, எங்களுக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு உங்க வீட்டுல இருந்து ஒரு சிட்டு வந்தது சார். குழந்தை மேல பரிதாபப்பட்டு தான் சார் பேசாம இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல சார், குழந்தைய கொள்றதுக்கும் ஒரு ஆள் வந்தான். உண்மையா? என்ன பாருங்க, என் குழந்தை என் வீட்டுல எதுயா? சார் உங்க
குழந்தைக்கு வேணா எதிரி இல்லாம இருக்கலாம், உங்க பணத்துக்கு எதிரி இருக்கலாம்ல. சார், உங்க குழந்தைய கொல்ல வந்தான்னு சொன்னேன், இங்க வந்தான் சார். மணி, உண்மை சொல்லடா. அப்போ வேண்டான்னு ஜம்பு யாரா கேட்க மாட்டேன், என்ன இப்படி எல்லாம் செய்ய சொன்னாரு, என்ன மன்னிச்சு துரோகம். நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றியை சொல்றேன். ஆமா, ஒரு விதத்துல உங்க விளையாட்டுல எனக்கு நோயா போச்சு, இல்லன்னா என் குழந்தை சார் ரொம்ப அழாதிக்கு மிஸ்டர் மதர். சார், நீங்க மனசு வச்சா தான் அவரை விடுதலை செய்ய முடியும். லலிதா, சந்திரன் உள்ள இருக்கார், வாங்கிட்டு. மதன், சந்திரனை கொண்டு ஆபத்து இல்லையே? ஒண்ணு கவலைப்படாத, பெரியவரு கேச வாபஸ் வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை கொல்ல வந்தான ஒரு குண்ட, அவனும் அந்த வீட்டுல தான் இருந்தான். ஒரே அடி உண்மை பூரா கேக்கிட்டான். மதன், நான் ஏன் உங்களை காதலிச்சான் இப்பதான் ஃபீல் பண்ணேன். ஐயோ, ஏன்? ஒண்ணும் இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அதத்தான் சொல்ல வந்தேன். ஆ வாடி, எங்க மனச மாத்திக்கிட்டியோன்னு பார்த்தேன். ஓ மிஸ்டர் மதன், உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சேர்த்துட்டே அப்ப நான் வரேன். தேங்க்யூ வெரி மச் சார், மறக்கவே மாட்டோம், அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரோம். ஷூர். மறுபடியும் குழந்தைய திருடுறதுக்காக இல்ல, எங்களோட ரொம்ப பழகிட்ட அந்த கண்ணனை அடிக்கடி பாக்கத்தான். யூ ஆர் குவைட் வெல்கம். நான் வரேன். ரியலாவே பெரிய மனுஷன் தான். அப்ப லலிதா, நம்ம போலாம். இடா, எங்க தனியா விட்டு எங்கடா போறீங்க? நாங்க ரெண்டு பேரும் லாண்ட்ரிக்கு போறோம். ஆவுனா உங்களுக்கு லாண்ட்ரி போடா. என்னங்க? அப்போ நீங்க வீட்டை பார்க்க போங்க, நான் என் ரூமை பார்க்க போறேன். மிஸ்டர் சந்திரன், இத பாருங்க, நீங்க எனக்காக எதையும் செய்வீங்கன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? அந்த ஜம்புவை உங்க காலடியில் விட வைக்க முடியலையே, சரமரம் ஆயிட்டானே. அவனை விட மாட்டேன், உங்களுக்கு கால் இருக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். ஐயோ, இனிமே ஒண்ணு வேண்டாம், பேசாம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணுங்க. நம்ம எதிர்காலமா? ஏங்க, ஆண்களை வெறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப அதை விட்டுட்டீங்களா? இப்போ நான் ஆண்களை வெறுக்கத்தான் செய்யறேன். அண்ணா, உங்களை தவிர என்ன தவறவா? இப்ப நான் என்ன ஆம்பளையா? எப்படி என்னது? பேசாம வாங்க. யோ ஐயா, ஹோல்சேல் எதையா உங்க கடையில போய் பார்த்த உன்ன காணா? நீங்க என் கல்யாண விஷயமா இன்னைக்கு வர சொன்னீங்களா? நான் நேத்தே என் கடையை மூடிட்டேன், 3 மணி நேரம் ஆச்சுங்க. நான் வந்து ஏன் இங்க உட்காந்துருக்க? உள்ள போய் உட்கார தானே? நீங்க வீட்டுல இல்ல, உங்க மக தனியா இருக்கும், நான் அதை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்காதுங்களா? ஏன் மகளா? மாலத்தை வாங்குற ஊச வா உள்ள. ஜெயா, ஹோல்சேல். பேர் என்ன சொன்ன? என் பேரு கோபாலகிருஷ்ண, டவுன்ல கோபின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுங்க. இந்த பாரு டவுன் கோபி, எனக்கு வேண்டிய ஒரு குடும்பம் இருக்கு, அதுல 3-4 பொண்ணு, அந்த பொண்ணுகளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கைவசம் எத்தனை மாப்பிள்ளைங்க ஸ்டாக் இருக்கு? ஸ்டாக்கா? ஹோல்சேல் புத்தி ஒன்ன விட்டு போகலையே, கொஞ்ச நேரம் கழிச்சு சாம்பிள் கேப்ப போல இருக்க. யோ, ஒரே ஒரு மாப்பிள்ள போஸ்ட் தான் என் காலி இருக்கு. அந்த பண்ணி வைக்கிறவருக்கு பண பூஜை ஹோல்சேல் காலடியில மாப்பிள்ள போஸ்ட் ஒண்ணு காலி இருக்குன்னு அவ்வளவுதான், காலை பிடிச்சிட்டான். காந்தாவோட நிபந்தனைகள் சொல்லியுமா காலை பிடிச்சிட்டான்? அத சொல்லல, அத சொல்லிருந்தா என் கழுத்தேல பிடிச்சிருப்பான். யோ டவுன் கோபி, எழுந்திரியா, எழுந்திரி. வேண்டிய குடும்பம்னு சொன்னே, அது வேற யாரும் இல்ல, நம்ம பிள்ளையார் கோயில் தெருவில் தர்மலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருடைய கடைசி பொண்ணு காந்தாவுக்கு. பிள்ளையார் கோயில் தெரு தர்மலிங்கமா? பக்கத்துல கூட சிவாஜி சிவில் ஸ்டோர் ஒண்ணு இருக்குமே. எஸ் எஸ், அதே தான். ஐயோ, ஊடாது ஒரே கூச்சலும் கோஷ்டமும், சைனா பஜார் மாதிரி குடும்பமா? அது அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். எங்க மாமனார் வீட்டையா தாக்குற? அது இல்லைங்க, நான் அப்படியே அந்த சிவல் கடையில போய் உட்கார்றது. பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டை எல்லாம் நல்லா காதல விழும். அந்த சண்டையை கேட்கறதுக்காக நிறைய பேர் அந்த கடைக்கு வராங்க. மாமனார் வீட்டு தகராறு பூரா சீவல் ஸ்டோர்ஸ்ல வியாபாரம் ஆகுது. எப்படியாவது அந்த சீவல் கடையை விலைக்கு வாங்கிடு, அப்பதான் மாமனார் மானத்தை நம்ம காப்பாத்த முடியும். உனக்கு அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருந்தா பண்ணிக்க, இல்லாட்டி போ. சார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார், அந்த பொண்ணு நான் பாத்துருக்கிறேன்னு, ரொம்ப நல்லா இருக்கும், சினிமா நடிக மாதிரியா இருக்கும். அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். கோபி, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவ சில நிபந்தனைகள் போட்டு இருக்கிறான். முதல் நிபந்தனை, உனக்கு தாய் தகப்பனார் இருக்க கூடாது. ஐயோ, நான் பிறந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்களே. ஐயோ, பயலுக்கு நல்ல ஜாதகம். ரெண்டாவது நிபந்தனை, உனக்கு நல்லா சமைக்க தெரியணும். நம்ம வீட்டுல யாரும் இல்லீங்களா? 15 வருஷமா நான் தான் சமையல்.
கார குழம்பும் கத்திரிக்காய் பொரியல நான் வச்சேன்னா நீயே திம்பியா? ஏ மதனா, ஏன்டா ஹோட்டல்ல இருக்க வேண்டியவன வீட்டுல கொண்டு வச்சிருக்கிற? சரி சரி, கையோட மத்த ரெண்டு கண்டிஷனையும் சொல்லு. இந்த பாருப்பா, மூணாவது, அவளுக்கு திடீர்னு சினிமாவில சான்ஸ் கிடைச்சு அவ நடிக்க போறான்னா நீ தட சொல்லக்கூடாது. ஐயோ, அவ மட்டும் சினிமாவில் நடிச்சா தத்தனோ கூடவே போய் ஷூட்டிங் எல்லாம் பாப்பங்க. அதுக்கும் சரியா? ஐயோ, இவ எல்லாத்துக்குமே ரெடி. ஏ மதன் கிடைச்சிருக்கான், புடிச்சு போடுறான். மறா, இவன் பிஏ படிச்சிருக்க வேண்டாம். அப்பா கோபி, என்னங்க நீ கிராஜுவேட்டா? அண்ணாசாமி மாத்தி போடு. கோபி பிஏ. யாராவது சட்டபூர்வமா கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். நீ தான் நாலாவது மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் நான் தான் கேப்டன் மாதிரி. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன. ஐயோ, நீங்க நில்லுன்னா இப்ப உட்காருனா உட்காருவேன். எழுந்திரி உட்கார். டேய் சாந்தா வந்துருவா, அதுக்குள்ள இவனை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணு. பாரா, ஜல்காட் பயன்ற மாதிரி கேட்டாட்டலாம். யார கேட்டா? என்ன கொசு வரையா கட்டுல போட வேண்டியதான் மேல போட்டுக்கிட்ட? அடியாளா நீ, பெல்ட் பாரு, பெல்ட் கருமோ கடுக்கன் நாட்டு போற மாதிரி நல்ல கடுக்கன். அதையும் கழட்டு, அதையும் கழட்டு. அம்மா காந்தா, அரும்பாடு பட்டு உனக்கு ஒரு மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டம்மா. அதுதான்மா இது. கோபி பிஏ, உன்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் கிடையாது, க்ளோஸ். இவன் பிறந்த உடனே கேட்ட முதல் செய்தி அதுதான். இவரே நல்லா சமைப்பான். இனிமே நீ இஷ்டத்துக்கு ஆடலாம் பாடலாம், சினிமாவும் நீ சேரலாம். கூடவே கூஜா தூக்கிட்டு வரதுக்கு ஆள் ரெடி. அப்புறம் மர மாட்டாரே? மரவே மாட்டேன். மரதாகவே இல்ல. அப்புறம் என்ன சொல்லுவ அபிப்பிராயத்தை? நீங்க தான் சொல்லிட்டீங்க. ஓகேதான், நீங்களும் ஓகேயா? ஐயோ, உடறானே மதன், யூ ஆர் ரியலி ஸ்வீட். எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டீங்களே. தேங்க் யூ டியர். அப்புறம் அடுத்த வேலை என்ன? அடுத்த வேலை என்ன? நாலு மாப்பிள்ள, நாலு பொண்ணு ரெடி. நேரா போய் மாமனார் காலை விட வேண்டியதானே. ஓகே, அவங்க எல்லாம் எங்க? அதுங்க எல்லாம் ஐஸ்கிரீம் கடையில இருக்கு, போகும்போது கூட்டி போலாம். புறப்பட போறேன். ஒரு ஷர்ட் அம்மா. எனக்கு எனக்கு ஏபி ஏபி என்னங்க? ஆமா, என்ன இன்னைக்கு இந்த வீடு இவ்வளவு அமைதியா இருக்குது? உங்க ஆசை பொண்ணுங்க அத்தனை பேரும் வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? உன் தம்பி இந்த அறந்தவாள், அவனும் வெளியே போயிருக்கான். போயிட்டானா? போயிட்டானா? அப்பாடா. பேபி பேபி, நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இப்படி தனியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல மறந்தே போச்சு. ஆசையா பேசி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஐயோ, இது என்ன பெரிய பொது கூட்டமே வருது? தம்பி, உங்களா யாரு? சார், நான் சொன்ன பிரகாரமே உங்க பெண்களுக்கு எல்லாம் மாப்பிள கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். பாருங்க ஒவ்வொருத்த சும்மா எப்படி இருக்கான்னு. யாரு மிஸ் ஆகலையடா? இல்ல இல்ல இல்ல, விடுதலை. பாவம், அதிர்ஷ்டம் இல்ல. மந்திரியா வர்றதுக்கு நல்ல அறிகுறி இருந்தது, ஆனா எலெக்ஷனுக்கு நிக்கல. அப்பா, அவரே ஜாலி ஜிம்கான கம்பெனில பெரிய வேலையில இருக்காருப்பா. மாசம் 300 ரூபாய் சம்பளம் அவருக்கு. அது சரிம்மா, பேருதான் சந்திரன் இருக்குது, முகத்தை பார்த்தா சைக்கிளியே. அதுக்கு என்னங்க பண்றது? பாதி நாள் சந்திரன் நல்லா இருக்கான், பாதி நாள் கேயறான். இப்ப எனக்கு உங்களுக்குமா கல்யாணம், எனக்கு ரத்னாவுக்கும் தானே? அதானே என் கண்ணுக்கு அவர் மன்மத. அப்புறம் இந்த வரலட்சுமி அண்ட் ஜெயலட்சுமி சன்சன் இருக்கு பாருங்க, அது எங்க சித்தப்பாவுடைய பசப்பே.
நல்ல பசையுள்ள பையன் சொன்ன. அவர் மிஸ்டர் கோபி பிஏ. எல்லாம் மரியாதை. ஹோல்சேல் கடை டவுன்ல நல்ல சில்ற. என்ன கடை? புண்ணாக்கு கடை. போசனிக்கா அவர் பெரிய துணி கடை மளிகை கடை எல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? அம்மா ஒரு பெரிய கவலை விட்டது. இனிமே நம்ம வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வெளியே வாங்கவே வேண்டாம். எனக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம காந்தா சினிமாவில பெரிய ஹீரோயினி ஆகணும். அது ஸ்டுடியோக்கு போகும்போது எல்லாம் நான் கூட போய் நிறைய ஷூட்டிங் பாக்கணுங்க. எப்ப ஏற்பட்ட ஆள் பாத்தீங்களா? கூஜா பையன். அது எப்படியோப்பா, அவர்தான் மீதி மூணு மாப்பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமா கல்யாணத்தை முடிங்கப்போ. முடிக்கிறது என்ன, அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் தான். இவ்வளவு சீக்கிரமாவா? சம்பந்திகளை பார்க்க வேண்டாமா? அவங்களோட பேச வேண்டாமா? என்ன தம்பி சம்பந்திகளை பாக்கணுமாமே? மாமா அத்தை நீங்க ரெண்டு பேரும் பெரிய பாக்கியசாலிகள். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, என்ன தவிர உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாப்பிள்ளைங்க அத்தனை பேரும் அநாத பசங்க. தைரியமா குத்துப்படாதா. யார அந்த குட்டி? குட்டி கிட்டி பேசாதீங்க. வயசு 21வது, ஸ்கூல் டீச்சரா இருக்கா, மாசம் 300 ரூபாய் சம்பளம். உங்க வருமானத்தோட பெட்டர் ஏன் பேசுறீங்க? வாய கடறான். உன் காதலியா? வெரி குட், நீ பொழைச்ச. யாரா இவ? என்ன மாதிரி கேக்குறீங்க? ஷீ இஸ் மை லவ். பேரு ஜெயா. ஆனா நான் செல்லமா. ஜெய் 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 தான் கூப்பிடுறது. இன்னும் கொஞ்ச நாள் ஜாய் விட்டால் ஜாய் விட்டால் ஜாய் விட்டால் விட்டலே விட்டலே கை கை விட்டலே விட்டலே விட்டலே. ஒரு பையன் ஒண்ணு தொங்க போட்டு அரிசி பைய யாரா அவனை தட்டிட்டு புறப்படும். அவர் புத்தி அவர் விடாது. ஏண்டா இவ அப்படி அவனை லவ் பண்ணா? இவன் பெரிய அம்பி ஆமதே. இதெல்லாம் போய் இவனை கேட்டுக்கிட்டு மோர கட்டிக்கு உனக்கே காதலி கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கூடாத? கல்யாணத்துக்காக நீ குழந்தைய திருடிட்டு வந்த, நான் காதலியே திருடிக்கிட்டு வந்த. மாமா இந்த காந்தா இருக்கிறாள என்ன குரங்குன்னா யோசனை பண்ண, லூசுன்னா நியாயம்னு பட்டுது. சரி நமக்கு ஒரு காதலி கிடைக்க மாட்டாளா அப்படின்னு ஏங்கின. இவளை பிடிச்ச எப்படி இந்த வீட்லயும் லட்சணமா ஒரு பொண்ணாவது இருக்கட்டும். ஏமா இவ மேல நீ எப்படி ஆசைப்பட்ட? அது என்னமோ தெரியலீங்க, இவரை பார்த்து உன்னையே எனக்கு மனசு பிடிச்சு போச்சு. டைம் அப்படி அவ என்ன செய்வ பாவம். உடுமே போனா போதுங்க, எங்க கல்யாணத்தோட சேர்த்து இவன் கல்யாணத்தை முடிச்சிருங்க. தம்பி இது பாருங்க மிஸ்டர் மதன், எங்க மாமா சோஃபா விட்டு எழுந்திருக்க மாட்டாரு. கல்யாண ஏற்பாடெல்லாம் வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க தான் கவனிக்கணும். அப்படியா? டே சந்தர் நீதான் ஐயர் சமயக்காரன், ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணு. ஹோல்சேல் வீட்டுக்கு வேண்டிய சாமான் பூரா வந்து உளுந்துடணும். சரிங்க. குரங்கு நீ அங்கே அங்கே தாண்டி தோரணத்தை கட்டு. அப்பா மோகனா நீ ரொம்ப பணக்கார விட்டு பிள்ள, பெரிய விட்டு மனுஷன், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜாம் ஜாமுன்னு உட்காந்துக்க. வேலை பூரா நாங்க செய்யறோம், ஆக வேண்டிய செலவு பூரா நீ கொடுத்துரு. எப்படிங்க? எல்லாம் சரிதான் தம்பி. ஆக கல்யாணம் எந்த விதமான விண்ணம் இல்லாம நடக்கணும். அதெல்லாம் நடக்கும்பா. கல்யாணம் நிச்சயமான இந்த நாளை கொண்டாட நாங்க எல்லாம் பிக்னிக் போக. Hey, hey, hey.
நாளை மணமேடை மாலைகள் வழங்காரு, நாளை மணமேடை மாலைகள் வழங்காரு. பக்கமே வந்து சேராமல் சேரும் சொர்க்கமே, வண்ணத்தேரோடும் எந்தன் பக்கமே வந்து சேராமல் சேரும் சொர்க்கமே. மாமியார்தான் மையெழுத, மாப்பிள்ளைதான் கண்விழிக்க, கண்ணாடி பார்த்துக் கொள்வாரா. பதினாறு பிள்ளைகள் பெறலாமோ, பத்து பதினாறு பிள்ளைகள் பெறலாமோ. ஆண்களை நிறுத்தாயே, ஆசையை கொடுத்தாயே, மன்மதன் நான் தானே, கண்ணங்கள் தாவென்று வேண்டும் எண்ணங்கள் போடும் கண்ணென்ன, முன்னம் காணாத இன்பம் என்னென்ன. திருப்பதியில் மனமுடிக்க குறும்படியாய் வாழ வைக்க எப்போதோ வேண்டிக் கொண்டாரா. அது சரி, செலவு செய்யறது புறான்னா காத்து குடிக்கிறது நீய. நடக்கட்டும் நடக்கட்டும், வேலைய போறா. ஆகுது வாங்க. என்ன ஒரு இறக்கட்டு போதுமா? ஏன் போடாதா? நீ ஏன் சொல்லிருக்கிறேன் நாங்களாம் அனாதைன்னு. மாமனாரையும் விசாரிச்சேன், அவரும் அதே கேஸ் தானா. உறவு முறைங்க யாரும் கிடையாது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். என்ன சொன்னேன்? என்னது கூட காப்பி? இப்போ நாளை கல்யாணம் நடக்கட்ட, நாளே உட்கார்ந்து காப்பி கொடுக்குறேன். தம்பி இது உனக்கு நியாயமா இருக்குதா? மணி 11 விடிஞ்சா கல்யாணம், 4 மாப்பிளைய காணும். வருவா சார்? எங்க வர்றது? என் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்ல. நடந்தா 4 கல்யாணம் நடக்கணும், இல்லன்னா அப்படி நிக்கணும். நடக்கத்தான் சார் போகுது. பாக்கறையும் பாக்கறேன். நானும் பாக்கறேன். இங்க ஏதாவது கயிறு இருந்தா எடுத்து போடுங்க, பல்ல உடச்சு விடுவோம். பரவா, வேண்டாம் கீழே வந்து எடுத்துப்போம். பாரு ரத்னா, நமக்கெல்லாம் சின்ன பார்டர், அம்மாக்கு மட்டும் பெரிய பார்டர் போடுவேன். பார்டர்ல என்ன இருக்கு? முகத்துல அழகு வேணும். ஆமா, இவ ரொம்ப அழகு, நீ ரொம்ப அழகுடி. ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நான் பெத்த பொண்ணுங்க எல்லாருமே அழகு. ஆமா, நீ சும்மா இரு. அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் நல்ல புடவை, எங்களுக்கு இந்த புடவை தானா, நாங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். அதெல்லாம் காஞ்சினா, மாப்பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலிங்க. மாமியாருக்கு ஏன் குறை வைக்கணும்னு பெரிய பாடலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பல்ல உடைச்சு விடும், எதுக்கு சிரிப்பு? என் வாய கடறாதீங்க. போடும் சித்திப்பு முறுக்கு போடுறான்னு சொல்லிருக்கணும், இல்லன்னா முறுக்க புளிஞ்சு ஜீரால போடுறான்னு சொல்லிருக்கணும். வந்தவன் வச்சு வேலை வாங்காது, எங்களை மிரட்டேன். இவ ஜாதகம் இருக்கே, ஏ கிளாஸ் செவ்வாய் தோஷ ஜாதகம். எங்க ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா வீட்டோட இல்ல, வாழ கடையை விட்டுட்டு வர வேண்டிய தானடி. இப்ப ஒன்னால எங்க கல்யாணம் நின்னுடும் போல் இருக்கு. அதானே, எதுக்கும் ஸ்டுடியோல தேடி பார்க்க சொல்லு.
எங்க ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பேடிக்க பார்த்துட்டு நிக்கும். ஹலோ, யாரு? கோபியா. ஹோல்சேல் கிடைச்சுதான். ஏய் பாவி, எங்க இருந்தா பேச? என்ன பரஞ்சு மலையில இருந்தா? இந்நேரத்துல மனமேல ஏறினேன். டேய் எதுக்குடா இங்க போன? என்ன கமிஷன் வாங்குவா? டேய் பொழுது விடிஞ்சா கல்யாணம்டா, ஒன்னால எங்க கல்யாணம் நின்னு போயிடும் போல இருக்கு. கமிஷன் வாங்கிட்டு வரியா? லாரி பிடிச்சு வரியா? யாரு வாங்குவேன்? லாரியில வந்தா லேட் ஆயிடும். நீ அங்கேயே இரு, நாங்க கார் எடுத்துட்டு வர்றோம். எங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லு. பரங்கி மலைக்கு பக்கத்துல மங்கள விலாஸ் பங்களாவா? சரி சொன்ன, நாங்க விசாரிச்சுட்டு வந்துடும். அங்கே இரு. மாமா எல்லா வேலையும் நடக்கட்டும், நாங்க இதோ வந்துடும். வெளியூர் வியாபாரி ஒருத்தன் கொண்டாந்து விட்டா 5000 ரூபாய் கமிஷன் கொடுக்கறானா நம்ம டவுன் மணி. அவர் சொன்னா நான் கூப்பிட்டு வர மாட்டான், நீயே கூப்பிட்டு வந்துடுறான். ஆளை கொண்டாந்து விட்டுட்டு கமிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். போட்டுக்கிட்டு அவ்வளவு சுலபத்துல விட்டுடமா? என்கிட்ட மாட்டிக்கிட்டவன் எவனு தப்பினது இல்ல. அதனால மரியாதையா நான் சொல்றபடி கேளு. நீயும் சரசாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோம். இவ சாகத்துக்கு முன்னாடி இவளை கடைசியா பார்த்த ஆசாமி நீதான். சரசா கொலை செய்யப்பட்ட செய்தி பேப்பர்ல வந்திருக்குது. பாட்டியக்காரி சரசா கொலை. இந்த கொலை பழிய உன் மேல சுமத்தாம நாங்க விட போறது. அட பாவிங்களா, ஏதோ வியாபாரம் சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்து வம்புல மாட்ட வைக்க பாக்குறீங்களா? அனாவசியமா பேச வேண்டாம். உன்ன போலீஸ்ல நாங்க காட்டி கொடுக்காம இருக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த போட்டோவையும் நாங்க கிழிச்சு போட்டோம். டேய் என்ன என்னன்னா பேசிட்டு போற? எனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏமாத்த பாக்குற? மரியாதையா பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? வியாபாரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எவனையோ போட்டு உதைச்சானுங்க. இவரை நம்பி வந்தா உதைதான் வாங்கணும். சரியாத்தனமா ஒரு நாட்டியக்காரியோட போட்டோ எடுத்துட்டேன்டா. நான் தான் அவளை கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த போட்டோவை காட்டி அந்த பயமுறுத்தி என்கிட்ட பணம் படிக்க காத்திருக்கேன்.
நான் கொண்டுட்டுதான் சொன்னாங்க, இவ்வளவு மறைச்சு வச்சுட்டு என்கிட்ட பணம் பறிக்க பார்த்தாங்க. இவங்களா எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களை ரகசிய அறையில பூட்டிங்க. இதுவே ஒரு ரகசிய அறை, இதுக்கு இன்னொரு ரகசிய அறை வேற இருக்குதா? வயசான காலத்துல காதலா நாட்டியக்காரி கூட போட்டவா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ஏதோ பிறந்த நாள் விழான்னு சொல்லி கூப்பிட்டாங்க போனேன். போன இடத்துல போட்டோ வேறையா? கண்ணா இதெல்லாம் வீட்டுல எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. பொழுது விடிஞ்சா எங்க எல்லாருக்கும் காதல் கல்யாணம், அத நீங்க முன்னால இருந்து நடத்தி வைக்கணும், இல்லாட்டி அம்மா கிட்ட சொல்லிடுவேன். வாடா வாடா வாடா, காதல் கல்யாணம் தான் நீ பேசா பண்ணிக்க, நானே இருந்து நடத்தி வைக்கிறேன். போலாம் வாடா. ஆம்புலன்ஸ் இருக்குண்டா? இப்படி மணிக்கணக்கில் என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது, நான் வேற ஒரு கல்யாணத்துக்கு போகணும். இங்க இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கொடுமைய நடக்குமா நடக்காதாவா? உன் வாயில பெட்ரோல் ஊத்தி கொழுத்த, நீங்க இருக்கவே வா. அனுப்போ இந்த மதன் இருக்கிறானு அவன் இன்டெலிஜென்ட்லி நினைச்சேன், இவ்வளவு முழு சோம்பேறியா இருப்பான் நான் நினைக்கல. உள்ள வாழ்க்கை என்னது? மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, மாப்பிள்ளைகள் வரணும், தாலிய கட்டணும். அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதா? இப்படியே போய் ஆளுக்கு ஒரு ஜவுளி கடையில நில்லுங்க. அதென்ன அப்படி சொல்றீங்க? நேற்று ராத்திரி 11 மணிக்கு ஆரம்பிச்ச அலங்காரம் இப்பதான் முடிஞ்சது. ஓ அலங்காரம் பாதியில நிக்கிது, என்ன அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? மாப்பிள்ள பசங்களை காணோம், எல்லாரும் வந்துருவாங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? மதன் கூட இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாரு. எங்காவது மறுபடியும் சரசா கூட போயிட்டாரா? கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், யாரை வீட்டை விட்டு வெளியே விட போறது? இந்த பலசரக்கு கடை ஒண்ணு வேண்டாம். வேண்டாம், நீ கடைய மூடு. தவாரு நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க கவனம் வச்சுங்க. இந்த முகூர்த்த நேரம் மட்டும் தவறிச்சு வாழ்க்கையில உங்களுக்கு கல்யாணமே கிடையாது. ஆவாரி
Yeah.